शिवोऽहं नित्यानन्द परम शिवोऽहं नित्यानन्द परम शिवोऽहं नित्यानन्द परम शिवोऽहं Shivoham.
सच्चिदानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् I bless you all, let you all open all your three eyes and manifest powers of Mahasadashiva. Om Nityananda Paramashivoham. Om Nityananda Paramashivoham. Om Nityananda Paramashivoham. Shivoham Om Nityananda Paramashivoham Om Nityananda Paramashivoham Om Nityananda Paramashivoham Nityananda Paramashivoham Om 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 Nityananda Paramashivoham Nityananda Paramashivoham Om 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 Nityananda Paramashivoham Nityananda Paramashivoham Om 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 Nityananda Paramashivoham
शिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् नित्यानन्द परमशिवोऽहम् ॐ 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 नित्यानन्द परमशिवोऽहम् नित्यानन्द परमशिवोऽहम् ॐ 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 नित्यानन्द परमशिवोऽहम् नित्यानन्द परमशिवोऽहम् ॐ 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 नित्यानन्द परमशिवोऽहम् नित्यानन्द परमशिवोऽहम् ॐ 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 नित्यानन्द परमशिवोऽहम् नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द
शिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् शिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् Om Nityananda
शिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द शिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् नित्यानन्द परमशिवोऽहम् ॐ 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 नित्यानन्द परमशिवोऽहम् नित्यानन्द परमशिवोऽहम् ॐ 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 नित्यानन्द परमशिवोऽहम् नित्यानन्द परमशिवोऽहम् ॐ 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 नित्यानन्द परमशिवोऽहम् नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द
शिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् नित्यानन्द परमशिवोऽहम् ॐ 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 नित्यानन्द परमशिवोऽहम् नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्दம் இந்த இனிமையான மாலை பொழுதில் மதுரையில் இருக்கக்கூடிய சாவலர் சர்வஜ்ஞபீடத்தில் இருந்து யஜுமயானந்த சுவாமி உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் வரவேற்கிறோம். தொடர்ந்து பரமசி ஓகம் இரண்டாம் தளம் நிகழ்வை பற்றி, இங்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை பற்றி பேசிக்கொண்டு உங்களுடன் அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது இன்று நம்முடன் திரு முருகன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர் இந்த முதல் பரமசி ஓகம் குழுமத்தில் இந்த பரமசிவம் அப்படிங்கிற நிகழ்வுல கலந்துட்டு ஒரு அதீத அனுபவங்கள் நிறைய அனுபவங்கள் நம்மளோட வந்து முன்னாடி பகிர்ந்துட்டாங்க. இன்று மீண்டும் நம்முடன் வந்து அவருடைய ஒரு ஒரு செஷன் கண்டிப்பா போகாது பத்தாது. ஏன்னா நிறைய அனுபவங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திருக்காங்க, நிறைய அனுபவிச்சிருக்காங்க. சுவாமிஜி கொடுத்தது வந்து பல டைமென்ஷன்ல நிறைய விஷயங்களை அனுபூதியாக கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு கட்டாயம் ஒரு நாள் போகாது போதாது. இன்னும் நிறைய ஆழமாக அவருடைய நிகழ்வுகள் அவருடைய அனுபவங்கள் கருத்துக்கள் நிறைய அவர் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம அந்த பரமசிவோகம் அப்படிங்கிற அந்த நிகழ்வை பற்றியும் அது மூலமாக பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் என்ன கொடுக்க பண்ணுகிறார், என்ன கொடுத்திருக்கிறார் முதல் குழுமத்தில், அதாவது ஃபர்ஸ்ட் பேட்ச் அதுல என்ன கொடுத்திருக்காங்க, அது மூலமாக எந்த விதமான மாற்றங்கள் உள்ள நடந்தது, அந்த மாற்றங்கள் வந்து பிராக்டிக்கலா நேரடியாக வாழ்க்கையை வந்து எப்படி ஒரு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அப்படிங்கிறத பத்தி நம்ம திரு முருகன் அவர்களிடமிருந்து அவருடைய பகிர்வுகளிலிருந்து நம்ம கேட்கலாம். நித்யானந்தம் முருகனையா, இந்த நிகழ்வுல மீண்டும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. போன முறை வந்தப்ப ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கும் பொழுது ஒரு பரமசிவோகம் அப்படிங்கிற நிகழ்வு உலகளாவிய ஒரு நிகழ்வு, நிறைய நாடுகளில் இருந்து நிறைய நகரங்களில் இருந்து நிறைய பேர் கலந்துருந்தாங்க, ஒரே நேரத்தில் கலந்துட்டாங்க. அதுவும் குறிப்பா இந்த ஒரு காலகட்டத்துல, இந்த ஒரு ஒரு நிறைய நெருக்கடி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல வந்து கலந்துருக்காங்க. இது வாழ்க்கையோட கட்டாய தேவையாக மாறிட்டு இந்த நேரத்துல வந்து சுவாமிஜியோட ஒரு ஒன்னஸ் ஒரு ஒருமைத்தன்மையில் அமர்ந்து அந்த ப்ராசஸ் இந்த ரசவாத ப்ராசஸ் சொல்லுவாங்க, ஆல்கனி ப்ராசஸ் அப்படின்னு சுவாமி சொல்லுவாங்க, அதுல நம்ம ஈடுபடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதீதமான ஒரு அனுபவம். அது எப்படி இருந்தது, ஒரு முதல்ல அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். பரமேஸ்வரம் ஒரு 16 நாட்கள் நீங்க வந்து சுவாமிஜியோட நீங்க இருந்திருக்கீங்க, சுவாமிஜி உங்களோட இருந்திருக்காங்க, அது மொத்தமா அதனுடைய அனுபூதி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் விரிவாக நம்ம நிறைய விஷயங்கள் அதை பத்தி நம்ம பேசிப்போம். மொத்தமா 16 நாட்கள் அப்படிங்கிறது எப்படி இருந்தது? சாமியோட சாரம் என்ன, அடுத்து சித்தம் நிகழ்ச்சி
சித்தர் நிலையில் ஜீவன் சமாதி நிலைக்கெல்லாம் தவம் பண்ணணும், ரொம்ப தபாஸ் பண்ணணும், நிறைய தவம் இருக்கணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அது கிடையாது, உட்கார்ந்து உன்னே ஜீவன் எடுத்து போறேன், மேல் நோக்கி கூட்டு போறேன். அதாவது மனித நிலையில இருக்கும் நம்ம எல்லாரும், அது வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட முக்கியமான விஷயம் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம், அதாவது வாழ்நாள் பூராவும் வந்து ஒரு அனுபவத்துக்காக தேடி அலைபவர்களை நம்ம பார்த்துருக்கோம். எங்கே தேடுகிறோம், என்ன தேடுகிறோம் அப்படிங்கறது தெரியாம அவங்க வந்து யாரிடம் இருந்து அந்த அனுபவத்தை கிடைக்கும், எங்கே அது கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு டைரக்ஷனே இல்லாம நம்ம தேடி இருக்கிறாங்க. புத்தகங்கள்லயும் இல்ல கருத்துக்கள், அதாவது சில குருமார்களுடைய கருத்துக்கள் மூலமாகவும் அதை வந்து அடையணும் அப்படின்னு விரும்புறாங்க. ஆனா எல்லாருக்கும் அந்த இந்த பாதை வந்து ரொம்ப கடினமான பாதை அப்படின்னு சொல்லலாம். ஒரு குரு ஒரு அவதார புருஷரே குருவாக இல்லாத பட்சத்துல வந்து ரொம்ப கடினமான பாதைன்னு சொல்லலாம். அது அனுபவம் எல்லாருக்குமே கிடைக்கிறது. ஆனா இப்ப நீங்க சொல்றதுபடி பார்த்தா உங்களுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. இதுல வந்து சுவாமிஜி தான் வந்து அந்த அனுபவத்தை கொடுக்குறாங்க. சுவாமிஜி தான் அருள் பாலிச்சுன்னு மொத்தமே அருள் செய்யறது அவரு தான், வேற எதுவுமே கிடையாது. அருள் நம்ம இவ்வளவு முகமும் தன்னோட உடம்பும் திருமேனி தாங்கி வந்து தனக்கும் அருள் பாலிக்கணும்னா சோதனை. அந்த மாதிரி இந்த பரமசிவர்களுக்குள்ள இப்ப நடக்கிறது சொல்ல முடியாதா, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அன்னைக்கு வார்த்தைகளா சொல்ல முடியாது, அந்த வாழ்க்கை வாழ்ந்தா மட்டும்தான் அதோட சாரமே தெரியும். அதுக்குதான் சாமிஜி கூட இருந்திருக்கேன், நடந்திருக்கு, எல்லாமே இருந்திருக்கு. இந்த குதிரைக்கு ரெண்டு கையில இந்த கடவுளை கட்டி இந்த கண்ணுக்கு கண்ணாடி போற மாதிரி போட்டு கூட்டு போவாங்க, அந்த மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருந்தோம். இந்த வாழ்க்கை பரமசிவம் கூற மொத்தமே வாழ்க்கையே திருப்பி போட்டுருச்சு. இப்போ இத்தனை நாள் வெளியில நிறைய பிரச்சனைகள், இந்த கொரோனா அது இது எதுதோ போயிட்டு இருக்கு, அதுலயும் தன்னை அருள் பாதிக்கிறதுக்காக அருள் பாதிச்சுட்டு இருக்காருனாக்க செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி அது பெரிய பாக்கியம். அது சாமிஜி சொன்னாரு, நாங்கள நம்ம எல்லாருமே கல்கி அவதாரமா வந்திருக்கோம் அந்த வார்த்தை சொன்னாரு. அந்த வார்த்தை இந்த ஏத்துக்க முடியாது, எல்லாருமே கல்கிதா அப்படின்னு சொல்லிருக்காரு சார். அது கல்கி அவதாரம் பத்தி நம்ம புராணங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அது கல்கி அவதாரம் எப்படி வரும், எப்படி வரும், என்ன வரும். சில நேரங்கள் வந்து உலகம் நமக்கு எப்படி இந்த உலகம் அப்படிங்கிறது தெரியுமோ அதோட இறுதியாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப நீங்க சொல்றதுபடி வந்து சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காங்க, நாம எல்லாருமே கல்கியாக வந்திருக்கோம். அதுக்கு என்ன அர்த்தம், அது வந்து உங்களுக்கு எப்படி என்ன அனுபவியமான மொத்தமா இப்ப நிறைய பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. இப்போ நான் மொத்தத்தையும் எல்லாருமே ஈல் பண்ணி எல்லாமே சரி பண்ணிடுறேன், கொரோனா வந்து பெரிய பிரச்சனையா போகாது, எல்லாரையும் நான் திரும்பியின் தாங்கி வந்து எல்லாரையும் காப்பாத்தாதான் நான் காப்பாத்திருக்கேன். அது ஒரு வார்த்தை சொன்னா அது யாருக்கு எப்படி தெரியாது, எனக்கு பகவான் நடந்துருவார் நடந்துடும், அவர்தான் வேற வார்த்தை கிடையாது. அதனால இந்த கல்கி அவதாரமும் மக்களை காப்பாத்ததான் வந்திருக்காரு, வேற எதுக்கும் கிடையாது. எது மொத்தத்தையும் அருள் பாலிக்குதான் வந்திருக்காரு, வேற எதுக்கும் கிடையாது. அருள் பாலிச்சு அத்தனையும் பரமசிவ நிலைய உணர்த்தி அந்த கைலாய கூட்டு போடதான் வந்திருக்காரு. அதுதான் சொல்ல முடியும், வேற எதுவும் அவ்வளோ சிறப்பாகவோ அவ்வளவு சிறப்பாகவும் சிறந்தையும் இவ்வளோ பரமசிவம் லெவல் டூ அது சொல்லவே முடியாது. அனுபவத்தை பத்தி இறைவனே இறங்கி வந்து தனக்கு அருள் பாலித்தது தான் சுவாமி திருவடி தீட்சைன்றது காதல கேள்விப்பட்டிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். சிவபெருமானே திருவடி தீட்சை கொடுத்து அனுப்பியிருக்காரு இல்லையா, அந்த திருவடி தீட்சை இங்க நான் ஆழ்ந்து அனுபவிச்சிருக்கேன். அந்த திருவடி தீட்சைனாக்க மொத்தத்தையும் திருவடி தீட்சை தலையில கொடுத்து அத்தனையும் அருள் பாலிக்கிறது சிவபெருமானே. அந்த திருவடி தீட்சை இங்கதான், திருவடி தீட்சைன்றது என்னன்னு தெரியாது, இங்க அனுபவிச்சிருக்கோம். பெங்களூர்ல ஒரு ஐயோ நான் போன் உடஞ்சிரும், வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கோ அந்த இறைவனே வந்து மூன்றாவது கண்ணில பார்த்து என்ன இருக்கும், மொத்தம் நெகட்டிவ் இருந்தா கூட அந்த வீட்டுல பிரச்சனையா முடிஞ்சிடும்,
எந்த பிரச்சனையும் வாழ்க்கையும் போவோம், எல்லாத்துக்கும் அருள் பண்ணுவாரு. இந்த தேங்காய் மட்டும் வெயிலியா அப்படின்னு சொன்னேன். நான் இங்க இருந்து அந்த வீடியோ கால்ல பாக்குறேன், அவங்க வீட்டுல மொத்தமே எல்லாமே எனக்கு லோட் ஆகுது. ஐயா கையில அந்த தேங்காய் வைக்கிறாரு, தேங்காய் ஸ்கேன் பண்ணமே அந்த தேங்காய் ரெண்டா பொளந்துருச்சு, ரெண்டா பொளந்துருச்சு, நல்லா பொளந்துருச்சு. என்ன சாமி பண்ணீங்க என்னன்னு கேட்டுக்கு, பகவானோட தீட்சை, பகவானோட பவர் இதுதான், பார்த்துக்கோ அப்படின்னு வார்த்தையே சொன்னேன். இப்போ ரெண்டாவது பேட்சி அட்டன் பண்றதுக்கு அவர் தயாராயிட்டார். அதாவது இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா, நீங்க இங்க இருக்கீங்க மதுரையில, சாமராசர் உங்களுடைய அன்பர் வந்து நண்பர் வந்து பெங்களூர்ல, அதாவது ஒரு வீடியோ கான்பரன்ஸ் மூலமா தான் வந்து நீங்க இது இந்த சக்தி வழிபாடு நீங்க வந்து கொண்டு வரீங்க. அது எப்படி நடக்குது? ஏன்னா இப்ப இது நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா, நம்ம புராணங்கள் தான் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், சக்திகள் வழிபடுறது, அதாவது எப்படி ஒரு மூன்றாவது கண் விழிப்பு அப்படிங்கிறதோ, இல்ல அது ஒரு வேற விதமா பார்த்தோம்னா ஒரு இந்த ஹாலிவுட் மூவில எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த மியூட்டன்ட் அப்படின்றது, அதாவது நம்மளுடைய டிஎன்ஏவே வந்து ஒரு மாறுபாட்டுக்குள்ள சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அதீத சக்திகள் வெளிப்படும் அப்படின்னு அதை வச்சு ஒரு பெரிய பிரான்சைஸி இருக்கு. ஆனா நீங்க சொல்றதுபடி பார்த்தா இது நமக்கு வந்து நமக்கு முன் அனுபவம் அப்படின்னு சொல்லலாம், இந்த மாதிரி முன் அனுபவம் எதுவும் பெருசா கிடையாது. இப்ப ஆன்மீகத்துக்கு வந்து நம்ம ரொம்ப தேடியும் நம்ம போனதும் இல்லை. நீங்க சொல்றதுபடி பார்த்தா சுவாமிஜியோட ஒரே ஒரு தீட்சை மட்டும் தான் உடனே உங்களுக்கு வந்து சக்திகள் உங்களுக்கு எடுத்து வெளிப்படுது அப்படின்னு சொல்லுங்க. அது எப்படி சாத்தியமானது? சாமி எல்லாம் சிவன் தானே, யார் யாரும் இருந்த கூட இது நடக்குமோ நடக்காதோ ஆலோசனை, சிவவிதம் அந்த தீட்சை கொடுத்தா அது நடக்காது என்ன ஆகும்? இப்ப சுவாமிஜியா சிவன் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு நேரடியாக எப்படி உங்களால சொல்லுங்க? இப்ப வந்து உதாரணத்துக்கு நீங்க சுவாமிஜியை வந்து சிவனுடையவா பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆனா இப்ப ஒரு இது முதல் முறை இந்த நிகழ்ச்சி முதல் முறை பாக்குறவருக்கு அது எப்படி நீங்க எடுத்து சொல்லிட்டு, சுவாமிஜி அப்படிங்கிறவரு நம்ம வந்து அவர் நம்முடைய வாழ்க்கிறார் அப்படிங்கறத பாக்குறது அவர் புருஷர் அப்படிங்கிறது சொல்றோம், ஆனா அவரே தான் சிவனே தான் அவர் அப்படின்னு நீங்க சொல்றது, அது நீங்க எப்படி உணர்றீங்க? ஒரு புதுசா இப்ப முதல்ல இப்ப இந்த ப்ரோக்ராம் பாத்துருக்காங்கன்னு ஒரு ஒரு புதுசா இப்பதான் டியூன் இன் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு எப்படி நீங்க எடுத்து சொல்லுங்க? இன்னொரு மனித ரூபத்துல மலை மாதிரி வர மாட்டாங்க. அவரோட பழக பழக, அவரோட பார்வை பட பட, அந்த பார்வைக்கு வேற எதுவுமே அவரோட கண்ணு ரெண்டு காட்டிட்டு இருக்கும். இந்த கண் வந்து தட்சிணாமூர்த்தியோட படிவுதான் அவரோட கண்ணு கிடைக்குது. அவரோட கண்ணே வந்து தட்சிணாமூர்த்தி மாதிரிதான் இருக்கும். அந்த டிவில பார்த்தேன், போஸ்ட்ல பார்த்தேன், எதுல பார்த்தா அது ஒரு ப்ரூஃப் போதும், வேற எந்த ப்ரூஃப் தேவை. அவரு சிவபெருமானம் இருந்துட்டு அவர் ரெண்டு கண்களை இருந்து பார்த்தாவே போதுமானது. கண்களை பார்த்தா என்ன தெரியும்? அந்த மொத்தத்தோட சாரமே தனக்கு நடந்த அனுபவம், அந்த அனுபவம் மறந்துடும். அதாவது இப்ப இந்த இது இந்த விஷயத்துல இந்த மாதிரி அவதார புருஷராக இருக்கக்கூடிய அந்த அறிவியல், அதனால நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் கூட வந்து சுவாமிஜியோட கண்களை நேரம் பார்க்கும் பொழுது அவருக்கே அந்த வித்தியாசம் புலப்படும், அவருக்கே அதை உணர முடியும் சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன உதாரண சாமி. பெங்களூர்ல ஒரு வாட்டி சாமியை பத்தி கிண்டலும் கேலியும் பண்ணிட்டு இருந்தாரு. பஸ்ல போகும்போது போகும்போது ஃபர்ஸ்ட் வாரம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு, ரெண்டாவது வாரம் பார்க்க பிடிந்து இருக்காரு, ரெண்டாவது வாரம் பிடிந்து இருக்காரு. பா நான் பேசினேன் செஞ்சது, அவரோட கண்ணு வந்து என்ன சிவபெருமான் தான் மயக்கிருச்சு. அதோட கண்ணு அவரோட கண்ணு தான் என்னோட வாழ்க்கையை மாத்திருச்சு அப்படின்னு. அவரோட கண்ணு ரெண்டும் என்னை மாத்திருச்சு அப்படின்னு சொல்லி அந்த அவரோட அவர் வந்து கிறிஸ்டன் ஐயா டேவிட் அவர் பேரு. என்னை எந்த நேரமும் கிண்டலும் கேலியும் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பஸ்ல ரெண்டு பேர் ரெண்டரை மணி நேரம் பயணம், இது பிடிச்சிட்டும் இதுக்கு ஒசூர், அந்த ஒசூர் வரத்துக்குள்ளேயே மொத்தத்தையும் அந்த சாமி பத்தி சொல்லிட்டு வந்தேன் அவரும் எதுவும் கேட்காதான் கேட்டாரு. அதுக்கு தகுந்த நான் பதிலாம் சொல்லிட்டு வந்தேன். அடுத்து மூணாவது வர இது ஃபர்ஸ்ட் வாரம் நான் வீட்டுக்கு போயிட்டு ரெண்டாவது வாரம் பாரதா நான் பரவாயில்ல பக்கம் இருக்க மாட்டேன், நேரடியாக போய் பார்த்துருவேன். அதை போய் பார்க்கற கல்புக்கு தர்ஷன் லைன் நிற்கிறார், அந்த நண்பரை நிற்கிறார். அதை என்னை விட்டு வேற யாரோ விசாரிச்சு எப்படியோ பிடிச்சி போயிட்டார். அவர் கேட்டதுக்கு அப்புறமா சொல்றாரு, உங்க பக்கமோட கண்ணுதான் பையனை மயக்கிருச்சு என்றார். நிறைய பேர் சொல்லுவாங்க அவரோட ஜடாமுடி பார்த்துட்டு நிறைய பேர் வந்திருக்காரு. அப்ப வந்து ஒரு அவதார புருஷராக இருக்கும்போது எப்படி அவர் இந்த தெய்வீக தன்மையை வெளிப்படுத்திட்டே இருக்கிறார் அப்படிங்கறத பொறுத்து, அவங்க எப்படி கனெக்ட் பண்றாங்க அதை பொறுத்து, அவருடைய
இந்த வாழ்க்கை நோக்கமும் அவருடைய அந்த பிரசன்ஸும் வந்து அவங்க ஃபீல் பண்ண முடியும். அவங்களுக்கு இந்த ஆன்மாவுக்கு அவர் தான் சிவபெருமை, அவர் தான் குருவும் செலக்ட் பண்ணி இருந்திருக்கு. நம்ம எந்த நோக்கி போயிட்டு இருந்தாலும் அவர் ஒரு பார்வை பார்த்தாலும் எங்க போய் முடிஞ்சாலே முடியாது, அவர் பார்த்தாலும் சரணகதி ஆகணும். அதுதான் வாழ்க்கை, அதான் ஆன்மீக பயணம். இப்ப தொடர்ந்து இப்ப பரமசிவம் அப்படின்னு அப்படின்ன பொழுது அந்த மொத்த நிகழ்வுல வந்து நிறைய சக்தி வெளிப்பாடுகள். ஒரு உதாரணத்துக்கு நீங்க சொன்னீங்க, இங்க உட்காந்துட்டு அங்க பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு கோகனட் ஒரு தேங்காயை வந்து உடைச்சிங்க அப்படின்னு சொன்னீங்க, அதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது? அதெல்லாம் நிஜமாவே அது நடந்ததா? மூணு நாள் ஒரு கால் உடைஞ்சி 3 மாசம் ஆயிடுச்சு, எந்திரிச்சு நடக்கவே முடியாது. நான் ஹீல் பண்றேம்மா, பகவானோட சக்தி கொடுத்துருக்காரு, அதை நான் ஹீல் பண்றேன், நீ நடந்துருவேன், நாளை காலில் கண்டிப்பா நீயே நடந்துருவேன் அப்படின்னு சொல்லி பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு ஹீல் பண்ற வீடியோ வச்சிருக்கேன், ஹீல் பண்றேன். அந்த அம்மா ரெண்டாவது நாள் அதே எந்திரிச்சு நடந்து போயிடுச்சு. அதாவது நம்ம இப்ப நிறைய கேள்விப்படுறோம், முக்கியமா இந்த காலகட்டத்துல வந்து குருடர்களுக்கு கண்ணு தெரியும், செவிடர்களுக்கு காது கேட்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அட்வர்டைஸே பண்றாங்க. இது மூலமா அவங்களுக்கு வந்து நடக்க முடியாதவங்க நடக்கிறாங்க அப்படின்னு நம்ம யூடியூப்ல நிறைய வீடியோஸ் கூட பாக்குறோம். அதுக்கும் இப்ப நேரடியாக நீங்களே வந்து இப்ப பிரஸ் பண்ணிட்டு அது நடக்கிறாங்கன்னு சொல்றீங்க, என்ன வித்தியாசம் அது நிஜமாவே நடக்குதா? அது வந்து எப்படி வந்து அது நம்பக்கூடியதா? அது எப்படி நீங்க குணமாகி சாமிஜி அதே மாதிரி அம்மாவுக்கு அந்த கால் வந்து முட்டி இருந்தா திரும்பிட்டு அந்த 3 மாசமா அவங்க நடக்காம ரொம்ப சங்கடத்தோட வாழ்க்கை வாழ்ந்து, சாமி நீங்க எனக்கு என்னன்னு பாருங்க நான் பிரதோஷ சிவ பூஜை பிரதோஷ பூஜைக்கு போவேன், பிரதோஷ பூஜை நல்லா செஞ்சுட்டு நிறைய கோவில்ல செய்யும் போது அவங்க வந்து கேட்பாங்க. அப்ப பகவானோட மாலையை வச்சு ஹீல் பண்ணக்க ஹீல் ஆகிடும். அதே மாதிரி நான் இங்க நினைச்சு பகவான நினைச்சு ஹீல் பண்ண அந்த அம்மா சரியாயிடுது. அதுக்கு நான் காரணம் கிடையாது. இப்போ ஒரு போன் இருக்கனாக்க போன்ல பேட்டரி வந்து நம்ம தான், அது போன் லைன் எடுக்கிறது வந்து வேற. அந்த மாதிரி பகவான் தான் நம்ம பிறவி, பகவான் தான் நடத்துறது. உங்க மூலமாக இந்த ஹீலிங் எனர்ஜி என்ன தேவையோ அந்த சக்தி உள்ளே பாய்ந்து அவங்களுக்கு அந்த ஹீலிங் நடக்குது. நம்ம ஒரு கருவிதான், நம்ம ஒரு கருவிதான். அதையே அதுக்குதான் அது குருளரும் கிடைக்குமா குருளரும் கிடைக்குமான்னு இயங்கிட்டு இருக்கு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப பேரண்ட சக்திகள் இப்ப வந்து மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொட்டன்சியாலிட்டி என்ன நல்ல சாத்தியங்கள் இருக்கு, ஏன்னா இந்த நம்ம புராணங்களை படிச்சது இருக்கு, நம்ம வேத ஆகமங்கள்ல வந்து 463 சக்திகளை பத்தி வந்து பரமேஸ்வரனே சொல்லி இருக்கிறாரு. அந்த சக்திகள் எல்லாம் நம்ம வந்து புத்தகங்களோட நிக்காம, புராணங்கள்ல இருக்கிற கதைகளோட நிக்காம, இப்போ வந்து சுவாமிஜி என்ன சொல்றாங்க, அந்த சக்திகள் வந்து அது சத்தியம், அது வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லி அதை நிரூபிக்கவும் செய்யறாங்க. இது இது வந்து ஒரு என்ன சொல்றது, யாரும் கண்டிராத கேட்டிராத ஒரு விஷயமா தான் இருக்கு. இன்னும் இப்ப மெயின் ஸ்ட்ரீம்ல பாத்தீங்கன்னா வந்து இத நம்ம இந்த சக்திகள் கொஞ்சம் சைவத்தோட வாழணும், சைவ சாரத்தோட வாழணும், காலில் என்ன குரு செய்யணும், இரண்டாவது அந்த வாரத்துல ஒரு நாளா விரதம் இருக்கணும், நீரகாரம் இருக்கணும். அதே இந்த விரதம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த விரதம் இருக்கணும், அந்தந்த தெய்வத்துக்கு ஏத்த மாதிரி விரதங்களும் அதோட சக்திகள் மேனிஃபெஸ்ட் பண்ணா இப்ப கருப்புசாமி இருக்காரு. இப்ப ஒரு உதாரணத்துக்கு நீங்க சொல்ற இந்த விஷயங்கள்லாம் வந்து நிறைய சிவபக்தர்கள் இருக்காங்க, நிறைய சிவபக்தர்கள் இருக்காங்க. தினமும் இப்ப நம்ம மீனாட்சி திருக்கோயில் கோயில் அதுக்கு 40-50 வருஷமாக தினமும் வந்து அவங்களை சேவிக்கிறவங்க இருக்காங்க. காலையில வந்து சேவிச்சுக்கிறதுக்கப்புறம் அவங்களோட நாளை துவங்குது. அது மாதிரி நிறைய இருக்காங்க, இந்த மாதிரி அந்த நிறைய சைவ நிறைய வாழ்பவர்கள் ரொம்ப ஆத்தென்டிக்காகவும் ரொம்ப சின்சியராகவும் வாழ்ந்தவங்க இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் அந்த சக்திகள் வெளிப்படுறது கிடையாது. நேர்மையான குரு, குரு கிடைக்கிறது கஷ்டம். அந்த குருனாலதான் அதோட அத்தனையும் உள்ள இருக்கு தட்டி எழுப்ப முடியும். அந்த குரு தான் அந்த குடல்நிலை சக்தி எழுப்பி கொடுத்து அத்தனை சக்திகளும் வெளிப்படுத்துறதுக்கு அந்த குரு தான் வேணும். அந்த குருவோட சாரம் இருந்தால் மட்டும்தான் அத்தனையும் அது சத்தியமா சாதித்த ஆக்க முடியும்.
எல்லாரும் இருக்கலாம், எல்லா குருமார்களும் இருக்கலாம், எல்லா அடியார் பெருமக்களும் இருக்கலாம். இருந்தாலும் அதுக்கென்ற ஒரு அந்த ஒரு பாரம்பரியம், அந்த வேதம் ஆகமம் அத்தனையும் மதிச்சு அதோட போனதான் சரியான முறையா நடத்தினா மட்டும்தான் இதுல சக்திகள் வெளிப்படும். நம்ம தினந்தோறும் என்னப்பா குரு பூஜை செய்யறோம், சிவபூஜை செய்யறோம், தினந்தோறும் அம்பால பல்லாக்களை தூக்குறோம், கோயில் திருப்பணி செய்யறோம், நம்மளுக்கு எத்தனை சக்திகளும் வரமாட்டாங்குது. எது நடக்கும், அந்த நடக்கிறதுக்கு காரணம் இன்கம்ப்ளீஷன் ஒரு பேட்டர்ன் உள்ளுக்குள்ள உருவாயிருக்கும். இன்கம்ப்ளீஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல ஒரு 8 வயசுல ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். அந்த 8 வயசுல நிகழ்வு நடந்து இப்ப 57 வயசு 58 வயசு ஆகும். அது அப்படியே அந்த எண்ணங்கள் அது நடந்த அந்த எண்ணங்கள் அப்படியே முன்னாடி வந்துருக்கு. அப்போ இந்த சக்திகளோட உள்வாங்க முடியுமா, அந்த நடந்த நிகழ்வுகள் உள்வாங்க முடியுமா சாமி? இப்ப நிகழ்வுகள் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரியான நினைவுகள் இருக்கு. அந்த நினைவுகள் எல்லாருக்குமே இருக்கும். சின்ன வயசுல என்ன நடந்தது அப்படின்னு நினைவு இருக்கும். அது இல்லாம எப்படி இருக்கும்? அந்த இல்லா அந்த ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல அது நம் யாரு சில பேர் என் வீட்டுல நான் மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு நான் நினைச்சிருப்பேன். அந்த வீட்டுல உன்னொரு போனாதான் அதை சுத்தம் பண்ண முடியும். அந்த வீட்டுல பேய் இருக்குப்பா அது போக முடியாதுன்ற வார்த்தை சொல்றாங்க. அதுக்கான சாத்தியமான ஆளை மட்டும்தான் போய் அது அந்த வீட்டை சுத்தம் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம உடல் நம்ம ஆன்மாக்குள்ள ஒரு குரு மட்டும்தான் போய் சுத்தப்படுத்தி அந்த சக்திகளை சாத்தியன்றது உள்ள அறுவை சிகிச்சை பண்ணி வைக்கிறது ஒரு குருவால மட்டும்தான் முடியும். அந்த குரு வந்து அவதார புருஷர மட்டும்தான் முடியும் அந்த சக்திகள் சாத்தியமா செய்யறதுக்கு. இப்ப ஒரு குரு அப்படின்னா இப்ப நிறைய குருக்கள் இருக்காங்க, குருமார்கள் இருக்காங்க. சில பேர் வந்து சைவம் அப்படிங்கறத பத்தியோ இல்ல இந்த கோவில்களை பத்தியோ சில பேர் கூட சொல்ல வராங்க. அதாவது யோகா வந்து அதுவே வந்து அதுக்கும் சனாதன இந்து தர்மத்துக்கும் ஒரு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்காங்க. அதாவது சனாதன இந்து தர்மத்திலிருந்து தங்களை விலக்கிக் கொள்பவர்கள், அதுல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க. அது வந்து அது மூலமாக நிறைய பேர் வந்து ரீச் பண்ண முடியும் பண்றாங்க. அதுக்கும் இதுக்கும் அதாவது அதுக்கும் இப்ப நீங்க இங்க பரமசிவம்ல பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது எல்லாமே வந்து எல்லாமே ரொம்ப அப்பட்டமாக சனாதன இந்து தர்மத்தை தர்மத்தை சார்ந்த மாதிரியாக தான் இருக்கு. அதாவது நீங்க சொல்றது வந்து இந்த தரிசனம் கிடைச்சதுன்னு சொல்றீங்க, இல்ல இந்த சக்திகள் வெளிப்படுதுன்னு சொல்றீங்க, அது மாதிரி எல்லாம் வந்து எல்லாமே நேரடியாக சனாதன இந்து தர்மத்தை சார்ந்துதான் இருக்கு. என்ன வித்தியாசம் அது மூலமாக அந்த வித்தியாசத்தினாலையும் அந்த சனாதன தர்மத்தை சார்ந்து அந்த சக்திகள் வெளிப்படுறதுனால உங்களுக்கு என்ன? இப்போ சாமி இப்போ நாங்க ஒரு வேலை இருக்கு, இந்த வேலைக்கு இங்கிருந்து அங்க போறதுக்கு போய் அவர்கிட்ட பேசுற நேரம் இவரு என்ன பாயிண்ட்ல பேசுறாரு அப்படின்னு அவர் மெயின் ரீச் பண்ணால முடியும் அதை வெளியே சொல்ல முடியுமா? அதாவது மத்தவங்களோட மைண்ட் ரீட் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும். இப்போ இவரு என்ன காரணத்தோட இப்ப எதுக்காக இந்த பேச்சு வார்த்தை அதிகமா 4 வார்த்தை பேசுற இடத்துல 500 வார்த்தை பேசுவோம். இந்த 4 வாரத்துல வேலை முடிஞ்சிச்சு, நான் 4 வாரத்தை பேசி முடிச்சுட்டாங்க, 15-30 நிமிஷம் முடிஞ்சிடும். இதே இந்த வார்த்தை ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போச்சுனா என்ன ஆகும் சார்? தனக்குள்ள தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத இதுகள், என்னப்பா இப்படி பண்றாரு அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும். அவர் எந்த பாயிண்ட்ல பேசுறோம், அந்த மெயின் ட்ரீட்ல எந்த பாயிண்ட்ல பேசுறோம் அதை இப்படிதான்ப்பா அப்படின்னு அவருக்கு விளக்கி சரியான முறையா சொல்ல முடியும். இப்ப அது வந்து இப்ப நம்ம கேட்டது வந்து இப்ப அதுக்கும் இந்த சனாதன இந்து தர்மத்துக்கும் நம்மளுடைய சக்திகள் எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா சுவாமிஜி கொடுக்குற சக்திகள் எல்லாமே பரமசிவன் அருளியது. சைவ ஆகமங்கள்ல இருந்து அங்கிருந்து எழுதப்பட்ட விளக்கப்பட்ட சாட்சி அளிக்கப்பட்ட அந்த சக்திகள் அதுதான் வந்து நமக்கு வந்து நம்ம வெளிப்படுத்தி. அதுக்கும் இப்ப மத்த நிறைய இடங்கள்ல வந்து இப்ப சனாதன இந்து தர்மத்துலதான் இப்ப யோக பயிற்சி யோகெல்லாம் வந்துருக்கு. ஆதி யோகி அப்படின்ட்டு நம்ம பரமசிவன்தான் நம்ம சொல்றோம். ஆனா அது யோகா வந்து சனாதன இந்து தர்மத்தை சார்ந்தது கிடையாது, அது வந்து யோகாவே தனி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? அது பரமசிவன் மூலமாக தான் அதை நீங்க உள்வாங்க முடியுமா, இல்ல அது இல்லாம கூட நீங்க உள்வாங்கலாம்? பரமசிவனால மட்டும்தான் யோகா பண்ணாத மட்டும்தான் உடம்பு வில்லு போல வளர்ச்சி நிமிர்ந்தா மட்டும்தான் இது சாத்தியம் அருள் இல்லைன்னா சாத்தியம் கிடையாது. இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு ஈய காய்ச்சி ஊத்த முடியுமா? ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு ஈயத்தை காய்ச்சி ஊத்த முடியுமா? முடியாது. அந்த ஈயத்தை காய்ச்சி ஊத்தணும்னா என்ன இருக்கணும்?
தேவையான உடம்பு யோகா பயிற்சி அத்தனை பயிற்சி பண்ண மட்டும்தான் அந்த சிவபெருமான அருள் பெற்று நிக்க முடியும்னு நினைக்காது. அப்போதைக்கு சரியா இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப அடுத்து இப்ப பரமசிவம் இப்ப வேற என்ன அது மூலமாக உங்களுக்கு அனுபவியாக நீங்க நேரடியாக பார்க்க முடியல குறிப்பு இதை இதை சார்ந்த சொல்லலாம் நீங்க அதாவது நேரடியாக இப்ப வந்து ஒரு ஒரு கையில ஒரு கோகனட் வச்சிருக்கீங்க ஒரு தேங்காய் வச்சிருக்கீங்க அது தேங்காய் உருளுகிறதோ இல்ல அது உடைகிறதோ அது வந்து ஒரு சக்தி பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கலாம். அதனால அது உங்களுக்கு நேரடியா வாழ்க்கையில எப்படி உங்களுக்கு அது உதவ போகுது உங்களுக்கோ இல்ல உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கோ நேரடியாக வாழ்க்கையில ஒரு திருப்ப முறை எப்படி அது உருவாக்க போகுது அந்த சக்திகள் எப்படி உங்களுக்கு இப்போ நிறைய அந்த வீட்டுல குழப்பங்களும் இன்கம்ப்ளீஷன் சொன்னா இல்லையா போ அந்த அவர் கையில அந்த தேங்காய் வச்சு ஊட்டாங்க தனக்குள்ள என்ன இருக்கோ அத்தனையும் சிவபெருமான் உருட்டிடுவார். ஒரு குரு அவர் மூலமா அவருக்கு என்ன தாட் இருக்கோ என்ன பிரச்சனை இருக்கோ அதை ஊட்டிடுவார். அது ஊட்டும் போது அவரோட வாழ்க்கையை அந்த மனிதரோட வாழ்க்கை மேல்படும் மேல்படும் மேல்பட அத்தனையும் அவரோட புத்தி சார்ந்த அறிவு அத்தனையும் கூடுதல் ஆகும். அந்த இன்கம்ப்ளீஷன் குறைஞ்சிடும். அந்த இன்கம்ப்ளீஷன் தான் வாழ்க்கையிலே தோல்வியா காரணம். தன்னை பற்றி அந்த குறைய வச்சுட்டு நான் இது செய்ய முடியுமா முடியுமா முடியும் இது 50 டைம் வார்த்தையை சொல்லுவோம். இந்த முடியன்றது ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம். அதுதான் இன்கம்ப்ளீஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றோம். அந்த பேட்டனுக்கு உங்களோட தேங்காய் இந்த சாமி கொடுத்த அத்தனை சக்திகள் மேனிஃபெஸ்ட் பண்ணாக்க அவங்களோட உடம்புல இருந்து அத்தனையும் சரியாகும். இப்ப சுவாமிஜி வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து ரொம்ப விலக்கி சொல்லியிருக்காங்க ஆழமா சொல்லியிருக்காங்க தியாகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அங்க வந்து சுவாமிஜியோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு நிலையிலும் வந்து தியாகம் அப்படிங்கிறது ரொம்ப வெளிய தெரியக்கூடியதா இருக்கு ரொம்ப ஸ்டாண்டிங் அவுட்டா இருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப சுவாமிஜி அவருடைய வாழ்க்கையை மொத்தமா பார்க்கும்போது முதல்ல ஒரு காலகட்டத்துல சிறு வயதில் இருக்கும்போது முதல் விஷயமாக கண் விழிக்கும் போது காலையில கண் விழிக்கும் போது நேரடியாக போய் பார்ப்பது தரிசனம் எடுத்துக்கொள்வது அப்படின்னு அண்ணாமலை 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 யாரையும் பார்ப்பாங்க. அந்த அது பார்த்ததுக்கு அப்புறம் மற்ற வேலை எல்லாத்தையுமே அவங்க தொடருவாங்க அப்படிங்கிறது. அப்படி வந்து அந்த அண்ணாமலை அந்த மலையை சுற்றி வருவதும் அந்த மலையை சார்ந்து வாழ்வதும் இந்த திருவண்ணாமலை அந்த கோயிலை சார்ந்து வாழ்வதும் அவருடைய ரொம்ப ஆழ்ந்த ஒரு ஈடுபாடுடன் எல்லாமே இருந்திருக்கு. அதையும் தாண்டி ஒரு காலகட்டத்தில் அதையும் அப்புறம் அப்கோர்ஸ் அவருடைய குடும்பத்தையும் விட்டு விலகி தியாகம் செய்து அது வந்து அவருடைய பரிவாரத்துக்கு வாழ்க்கை தொடர்ந்து அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா விடதி அவருடைய ஆன்ம சாம்ராஜ்யம் இருக்கும். அவருடைய சன்னியாசிகள் அவருடைய பிரம்மச்சாரிகள் அவர் அணுவாக உருவாக்கிய பார்த்து பார்த்து சேர்த்து அவருடைய பிளட் அண்ட் ஸ்வெட் அப்படின்னு சொல்ல முடியும் அது எல்லாம் ஊற்றி வளர்த்த சேர்த்து வைத்த ஒரு ஆன்மீக சாம்ராஜ்யம். ஆனா அது இப்போ வந்து அவர் வந்து அவரால் இருக்க முடியாம போச்சு. அவருடைய நேரடியாக அவருக்கு வந்து பாதிப்பும் அவருக்கு உயிருக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடிய சூழ்நிலையும் வந்ததால இதையெல்லாம் தியாகம் செய்து அடுத்த நிலைக்கு அதாவது ஒரு இந்து தேசம் நம்ம உடனே நமக்கு வந்து உருவாக்கி ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு வைராக்கியத்தோட இப்ப வந்து சுவாமிஜி ஒரு வேலை செஞ்சு அதுக்கான பணிகளை வந்து செய்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த லெவல் தியாகம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இந்த விடுதி சூழலும் அந்த சங்கமும் அது எல்லாத்தையும் தியாகம் செய்து அடுத்த நிலைக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்படி பார்க்கும்பொழுது தியாகம் அப்படிங்கிறது சுவாமிஜியுடைய வாழ்க்கையுடைய சாரம் அப்படின்னு சொல்லுவோம். சுவாமியுடைய வாழ்க்கையை விளக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அப்படின்னு தியாகம் அப்படின்னு சொல்ல முடியும். இது எப்படி வந்து ஒரு நமக்கு அல்லது என்ன பாடமாக அமைய முடியும் நான் குறிப்பா இப்ப வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க நீங்க யார் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க தியாகம் செய்யும் மட்டும்தான் பரமேஸ்வரன் உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்குள்ளே நுழைந்து உங்கள் இருப்பிலிருந்து வெளிப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கீங்க அது எப்படி உங்களுடைய வாழ்க்கையில நேரடியாக நீங்க அப்ளை பண்ணிட்டு நீங்க எப்படி அதை காமினேஷ் பண்றீங்க எப்படி உள்வாங்கி அதை நீங்க வெளிப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க. அஞ்சு பேருக்கு அஞ்சு பேர் அந்த நிக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையில இருந்து அஞ்சு பேர்ல
ஒருத்தர் விலகி போயிட்டாங்க அந்த பிரச்சனை அஞ்சு பேருக்கு வராது இல்லையா. அஞ்சு பேர் போயிட்டு இருக்கோம் ஒரு இடத்துக்கு, ஒரு இடத்துக்கு ஒரு அஞ்சு பேர்ல ஒரு ஆள் பிரச்சனை பண்றாரு, அந்த ஒரு ஆளு அந்த தியாகம் பண்ணி பாப்பா அப்படி வந்துட்டாங்க அந்த பிரச்சனையும் வராது, அந்தோட பிரச்சனையில இருந்து விடப்பட்டு அந்தோட சரியான வழி தான போகுது. அது புரியுதுனாடி சொல்லிட்டு இருக்கேன், அதான் தேகம். இப்போ நாலு பேர் சாப்பிட்ற சாப்பாடு இந்தப்பா இன்னொரு பங்கி சாப்பிடலாம், அஞ்சு பேரை சாப்பிடலாம் அப்படின்னு கொடுத்தாக்க அந்த ஒரு ஆள் சும்மா இருக்கிறது நாலு பேர் சாப்பிட்ட நாலு பேர் சாப்பாடு அஞ்சு பேர் சாப்பிட்டாக்கே அது ஒருத்தர் பண்ண தேவை தான். இந்த மாதிரி இந்த உலகத்துக்காக பகவான் மொத்தம் விடுதலையும் மொத்த சன்னாசியும் எங்களுடைய பக்தர்களையும் அத்தனையும் விட்டு தியாகம் மூலமாக மட்டுமே தான் நம்ம பரமசிவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னா இப்ப ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதனோட வாழ்க்கை எடுத்துக்கோ அப்படின்னா அவங்களுக்கு அந்த குடும்பம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு வேலையோ ஒரு அவங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வியாபாரமோ இல்லை ஒரு ஒரு மூலம் இருக்கு, அதுக்கெல்லாம் அவங்க விட்டாதான் வந்து பரமேஸ்வரன் அடைய முடியுமா, இல்ல அவங்க என்ன வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்களோ அது மூலமாகவே அவங்க பரமேஸ்வரன் சிவன் நிலையில அடைய முடியுமா. இருக்கிற இடத்துல இருந்து தேகத்தன்மை பக்தி உங்களோட தேகத்தையும் தேகனுக்கு நீ ஒரு பொருளை கொண்டு கூட்டிட்டு அவருக்கு அந்த சரணாகதி ஆகும். எது எது தேகம் தெரியும், ஒரு பொருள் இருக்கனாக்க அந்த பொருள் நான் எடுத்து போய் கொடுத்துட்டு சாமி கிட்ட போறது அது கிடையாது. தேகம்னாக்க இங்க இருக்கிற பொருள் எந்த ஒரு பொருளும் இல்லாத பக்தியோட சரிப்பா இதை வச்சு வாழ நல்ல வாழ் நான் அடுத்து நான் பார்த்து நான் வாழ முடியும் என்ன என்னோட பரம்பொருளுக்கு ஒரு சக்தி இருக்கு அதை வச்சு நான் பயன்படுத்தி வாழ முடியும் அப்படி நான் வெளியோட அதான் தேகம். எனக்கு இல்ல அது வேணும் அது வேணும்னு அடம்பிச்சு போறது அது வேற. இப்ப நேரடியாக உங்க வாழ்க்கையில இப்போ குறிப்பா நீங்க முன்னாடி பேசினப்ப சொல்லிருந்தோம், அதாவது இப்ப அன்னதானம் இப்ப இந்த நேரத்துல இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியமான ரொம்ப அத்தியாவசிய தேவை, ரொம்ப உடனடி தேவையாக இருக்கக்கூடியது சாப்பாடு தான். சாப்பாடு அப்படின்னு ரொம்ப இப்ப ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஆதினத்துல நடந்த ஒரு விஷயம், நம்ம நம்ம வந்து தினமும் அன்னதானம் செய்து நம்ம வந்து பேக்கெட்ல போட்டு நம்ம வந்து காவல்துறையினர் அவங்கள ஒப்படைக்கிறோம். அவங்க அப்கோர்ஸ் காவல்துறையினர் இப்ப இந்த நேரத்துல இந்த காலகட்டத்துல வெளியே வந்து ஒரு பெரிய ரிஸ்க் தான் எடுக்கிறாங்கன்னு சொல்லணும். ஏன்னா இப்ப வந்து எங்க யாருக்கு அந்த கொரோனா வைரஸ் வரும் அப்படிங்கிறது தெரியல, ஆனா அவங்க வந்து அவர்கள் உயிரையே பணையம் வைத்து தியாகம் செய்ய அவங்க இப்ப வந்து அது வந்து இப்ப எல்லாருக்கும் அவங்க பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக அவங்க வந்து வெளியே வந்திருக்கிறாங்க. அது அதுக்கான நன்றித்தன்மையாகவும் அவங்களுக்கும் நம்ம உணவு அளிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு நல்ல ஒரு நோக்கத்துடன் நம்ம வந்து அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். அதே போல அவங்களால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக, ஏன்னா அவங்களும் வந்து இப்ப ரோட்ல எல்லாம் போறாங்க, யார் அவங்க வந்து யாராலும் இதுக்கு நன்மை நன்மை பயக்கவும் அவங்களுக்கும் அது சேர்த்து கொடுத்துருக்காங்க. அது நம்ம பண்ணும்பொழுது ஒரு ஒரு அம்மா வந்திருந்தாங்க, வந்து கேட்கிறாங்க, அதாவது அவங்க கிட்ட கேட்கிறாங்க இது மாதிரி நம்ம சப்ளைஸ் கொடுக்க வந்திருந்தவர்கள், அதாவது இந்த அரிசி அது மாதிரிலாம் கொடுக்க வந்திருக்கிறவர்கள் வந்து வெளியே நின்றுருக்காங்க. நம்ம அம்மா அவர் வந்து கேட்கிறாங்க இங்க சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னா நம்மளோட மடத்தை பார்த்துட்டு இங்க சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. ஆனா அவர் வந்தவர் வந்து புதுசு நமக்கு வந்து அவர் சப்ளைஸ் கொடுக்க வந்தவர், அவர் வந்து தெரியாது அரிசி கொடுக்க வந்தவர், அவர் என்ன சொன்னாரு எனக்கு தெரியல, ஆனா அவங்களுக்கு நான் காலையில காசு கொடுத்துறேன் நீங்க நீங்க என்ன பண்ணும் நீங்க வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கு அவரால் என்ன முடிஞ்சதோ அந்த காசு அந்த மாதிரி இப்ப என்ன ஆச்சுன்னா எந்த மாதிரியான ஒரு காலகட்டம் வந்திருக்கிறோம் அப்படின்னா அந்த பணத்தை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்க போய் அவங்க வந்து சாப்பாடு வாங்க முடியும், பணம் இருந்தாலுமே கூட எங்க போய் அவங்க வந்து அந்த சாப்பாடை வாங்க முடியும், எங்க போய் அவங்க அந்த பசி எடுக்க முடியும், பணத்தையே சாப்பிட முடியும். அது எனக்கு வந்து ரொம்ப ஆழமாக பதிந்த ஒரு விஷயம். ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து பணம் அப்படிங்கறத நோக்கி எந்த அளவுக்கு வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம் ஒரு காலகட்டம், இப்ப இந்த இந்த சூழல் இப்ப நடந்ததால எது நமக்கு தேவை எது வந்து ரொம்ப இமீடியட்டா உடனடி தேவை முக்கியமான தேவை அப்படிங்கிறது நமக்கு காமிச்சு கொடுக்கும். இப்ப இந்த இப்படி இருக்கும்போது நேரடியாக ரெண்டு விஷயங்கள் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு வந்து இப்ப சுவாமிஜி இப்ப நேற்று வரை 28 நாட்களுக்கு பச்சை பட்டினி விரதம் அப்படிங்கிற அந்த விரதத்தை வந்து எடுத்துட்டாங்க.
உலகமே வந்து இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டதுனால இந்த பட்டினி மூலமாக அவரே அந்த பட்டினியை ஏற்றுக்கொண்டது மூலமாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த ஹீலிங் கொடுத்துட்டு வந்தாங்க. மொத்த பிரபஞ்சத்தையும் அந்த ஹீலிங் கான்சியஸ்னஸ்க்கு ஹீலிங் வந்து கொடுத்தாங்க. எப்படின்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு பிம்பமாக இருக்கக்கூடிய சுவாமிஜி அவருடைய உடல் இருந்து அவரே வந்து பிரபஞ்சமே வந்து அந்த பட்டினி இருக்கும்போது பிரபஞ்சமே ஹீலாகும். எல்லாருக்கும் இது இது சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் அந்த ஹீலிங் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பட்டினிட்டாங்க. 28 நாள் தொடர்ந்து இருந்திருக்காங்க. அவர் பட்டினியாக இருந்த அதே நேரத்துல மற்றவங்க பசியால வாடக்கூடாது அப்படிங்கிற அந்த அதே நேரத்துல எப்படி வந்து அவங்க அவருடைய வாழ்க்கை அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற சார்ந்து இருக்கு அப்படின்றது இது ரொம்ப ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கணும். அவர் வந்து பட்டினிக்காக இருந்த அதே நேரத்துல மற்றவங்களுக்கு கட்டாயமாக அவங்களுடைய பசியை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்ப மதுரை சாமர செல்வன் வீட்டுக்கு உணவு அறிவுறுத்துறதுக்காக அந்த ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்களும் இப்ப வந்து நான் ஏன் உங்ககிட்ட சொல்றது அப்படின்னா நீங்களே நேரடியாக இருந்து அந்த உணவை நீங்க தயாரிக்கிறீங்க. அது வந்து அவர்களுக்கு நீங்க பேக் பண்ணி நீங்க அது வந்து மற்றவங்கள்ட்ட நீங்க பகிர்ந்துக்கிறீங்க. இது நீங்க ஒரு விஷயம் நீங்க அதை அறிவித்து நீங்க நீங்க கேட்கணும் அப்படின்னு ஆகணும். எப்படி அது வந்து எப்படி இது ஆரம்பிச்சது இது முன்னாடி ஒரு அனுபவம் இருக்கா சாமி உலகத்திற்கு எதுவும் தேகம் அந்த தேகத்துக்கு ஒரு துளியான அனுபவம் துளி எனக்கு துளியன்னு கூட சொல்ல முடியாது. அதுல இருக்கிறதுக்கு ஒரு இதான் ஒரு இது அவர் செய்யற சேவைக்கு வந்து முன்னாடி இல்லைனா போதுமானது அதான் தேவை தேவை. இப்ப பகவான் எத்தனை பேர் இப்போ நம்ம நினைக்கிறோம் சாமி சொல்லிட்டாரு இந்த போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்கானாக்க அவங்க காலபைரவர் தான் அவங்க போலீஸ் நினைக்கிறோம் நம்ம காலபைரவன் நினைக்கிறோம் 10 ஏழை முழுமையாக காலபைரவர் தான். அந்த காலபைரவருக்கு உணவு இல்லாம இருந்தாச்சு இறைவன் தானே ஒரு மனிதனும் இறைவன் தான் சாமிச்சோம். அதனால அந்த தேகத்துக்காக நம்ம பகவான் என்ன எடுத்துக்கிறாரோ அத்தனையும் அது கூட இருந்து ஒரு துளியா இருந்து ஒரு பாகமா இருந்து அதை நம்ம செயல்படுத்தணும். இது அப்புறம் சாமி பச்சைப்பட்டினி விழுதும் சாமி இருந்தார்கள் ஓல் மொத்தம் நாடே சாமி இருக்க பச்சைப்பட்டினி விழுது அத்தனை பேர் ஒரு ஒருத்தர் ஒரு ஊரு ஒரு நாடு அதுல ஒரு மக்கள் அத்தனை பேர் பச்சைப்பட்டினி விழுதும் இருந்தாங்க. சாமி இறைவனே இருக்க வேண்டாம் சேர்ந்து சேர்ந்து இருந்தது இந்த பச்சைப்பட்டினி நாடுகள் ஊடுகள் அத்தனை எத்தனை பேரும் இருந்தது அத்தனை பேர் இருந்து இந்த பரமசிவன்டு அட்டன் பண்ணதுல இருந்து நிறைய பேர் அவங்க வீட்டை விட்டு வந்துட்டு இந்த மாதிரி என்ன மாதிரி சார் வீட்டை விட்டு எனக்கு அந்த இந்த கொரோனா வருதுன்னு யாருக்கும் தெரியாது இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சுருந்தது தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி பிரச்சனை ஓடிட்டு இப்போ எங்க வீட்டு பக்கத்துல இருக்கன்றாங்க ஆனா எங்க வீட்டுல எங்க குழந்தைங்க எங்க எங்க வீட்டம்மா எல்லாரும் ஆனந்தமா இருக்காங்க. இந்த ஆனத்தை என்னையும் பாதுகாக்க முடியுது அந்த பரவானால அங்க வீட்டுல இருக்கவும் பாதுகாக்க முடியுது. ஒரு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கிரிக்கெட் ஸ்கோர் பாக்குற மாதிரிதான் வந்து இத்தனை பேர் வந்து இதனால இருந்துட்டாங்க அத்தனை பேர் இருந்து ஒரு நம்பர் பார்த்து பார்த்தே வந்து அவங்களுடைய சைக்கி அது அவங்களுடைய மனநிலையே ரொம்ப ஒரு கீழே வந்து பாய்ஞ்சிருச்சு. அதாவது அந்த பயமும் அந்த ஒரு பெரிய கவலையும் வாழ்க்கையை பத்தியும் அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தியும் ஒரு பெரிய ஒரு ஒரு இன்செக்யூரிட்டியிலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இன்செக்யூரிட்டி தான் மறுபடியும் மறுபடியும் இந்த மீடியா பாத்தீங்கன்னா இதே மறுபடியும் இதே மறுபடியும் ஓட்டிட்டு இருக்கு. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சமூகம் இருக்கு வெளியே கட்டாயம் இருக்கு. அதே நேரத்துல இப்ப சுவாமிஜி அவர்கள் சுவாமிஜியோட பக்தர்களும் அவருடைய சிஷ்யர்களும் அவரோட சேர்ந்து இந்த பரமசிவகம் அப்படிங்கிற அந்த நிகழ்வுல கலந்துக்கிறவங்களும் அவங்க வந்து ஒரு ஒரு டோட்டலி மொத்தமாக ஒரு ஒரு இந்த பரமசிவன் நிலையில இருந்து இந்த பூமாதேவி எழுது போய் இந்த பாதத்தை வச்சாக்க மொத்தம் அந்த கொரோனா மொத்தம் நெகட்டிவ் பேட்டர்ன் எல்லாமே உடஞ்சி அத்தனை வாழ்வு வாழ்வு கொடுக்கறதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஒரு பரமசிவம் லெவல் 2 உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன்னு உங்களுடைய உயிர்ப்பை வந்து உயிர்ப்பிக்க செய்வதோட மட்டும் இல்லாம உங்களுடைய கான்சியஸ்னஸ் அவேக்கன் பண்றதோட மட்டும் இல்லாம அது மூலமாக உலகத்துக்கே வந்து ஒரு திருப்பமுனை அதாவது பிரபஞ்சத்துக்கே ஒரு திருப்பமுனை கொண்டு வரும்
ஒரு மாவட்டம் இருக்குன்னா ஒரு மாவட்டத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் அட்டன் பண்ணுவாங்க. அந்த மாவட்டத்தவே சரி பண்ணி இந்த இந்த என்னோட உடம்புல அது இருந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு பகவான் சொல்றாரு. நீ போனதான் அந்த பூமிக்கு இந்த சரி பண்ண முடியும், உன்ன மூலமா தான் நான் சரி பண்ண முடியும் சொல்லியிருக்காரு சாமி. அதாவது பிரத்யேகாத்மக சைத்தன்யம் இந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் அது வந்து உயிர்ப்பிக்கும் போது அப்படி உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு ஒரு மனித உடல் நிலத்தில் நடக்கும் பொழுது நிலம் அந்த அதாவது அந்த பூமாதேவி பூமாதேவி நடக்கும்போது இறைவனே நடந்து போகும்போது அத்தனை அசுரர்கள் அத்தனை அசுரர்கள் தான் சொல்ல முடியும் இந்த கொரோனா வைரஸ் அசுரர்கள் தேவையில்லாத அத்தனையும் விலகி போய் ஆனந்தம் வாழ்க்கை ஆசீர்வாதம் இந்த உடம்பதான் வர முடியும் அப்படின்னு இந்த புரோகிராம் கொடுத்துருக்காரு சாமி. இந்த புரோகிராம் கொடுத்ததுக்கு கோடியான அந்த நன்றி கூட சொல்ல முடியாது. யுகம் யுகமா தவம் இருந்து இந்த வரம் வாங்கறதுக்காக இந்த தவம் இருந்துதான் இந்த பாமேஸ்வரம் டூ அட்டன் பண்ண தவம்ன்றது போக தவசு எத்தனை ஜென்மத்தோட இவரோட வாழ்றதுக்கு நம்ம ஒரு தவம் எடுத்து வந்திருக்கோமோ அது அவருக்கு தெரியும். அது இந்த உடலுக்கு தெரியாது, இந்த ஆன்மாவுக்கு தெரியும், அவருக்கும் இந்த ஆன்மாவுக்கு இருக்கிற தொடர்புதான் சாமி. அதுவே சொன்னீங்க இப்ப இந்த பரமசிவம் அப்படிங்கிற அந்த நிகழ்வு அடுத்த செகண்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கு. இரண்டாவது குழு குழுமம்னு சொல்லலாம், செகண்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கு. அது ரெண்டு நாட்களாக நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த வாய்ப்பை தவறு விட்டவர்கள் இப்ப பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இந்த வாய்ப்பு முடிந்ததா? இந்த ரெண்டு பக்கம் வாய்ப்பு இருக்கா? இதுக்கு மேலையும் ஏதாவது அவங்களுக்கு ஒரு சாத்தியம் இருக்கா? அவங்களும் இந்த அனுபவத்துல கலந்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் இந்த அனுபூதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க என்ன பண்ண முடியும்? குருவாரம் கிடைக்கணும்னு மனசார இயங்கி இந்த பரமசிவருக்கு அட்டன் பண்ணு நினைச்சாக்க கட்டாயமா பணம் தடை கிடையாது. மனம்தான் தடை, மனம்தான் தடை, மனம்தான் தடைன்னு சொல்ல முடியும். அவரோட பார்வைப்பட்டவே பத்து நாள் பதினாறு நாள் கொடுக்குற பவர் ஒரு நாள்ல கொடுக்க முடியும். சாமியால ஒரு நாள் அந்த அவர் பார்வை ஒன்று படிச்சுனா போதுமானது அத்தனை நிகழ்வு கிடக்கும். அத்தனை சம்பந்தம் கலக்கி சாமி சொல்லியிருக்காங்க, நான் பார்த்தது கிடையாது. திண்ணை சாமிகள்னு சொல்லியிருக்காங்க, திண்ணையில உட்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திண்ணையிலே உட்காந்துருக்காரு சாமி, சாமி பார்த்திருக்காங்க. இந்த வார்த்தை கேட்டுருக்கு. அந்த மாதிரி நம்ம சும்மா அந்த இடத்துல அவரோட வர்ற நேரத்துல அந்த தீட்சை கொடுக்குற நேரத்துல உட்கார்ந்தா போதுமானது அத்தனை சம்பந்தம் தனக்குள்ள கலந்து. குறிப்பா இப்ப சாமிஜியுடைய பெரும் கருணை எந்த அளவுக்கு ஆழமாக பாய்ந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியும். இந்த காலகட்டத்துல பார்க்கும்பொழுது சாதாரண நேரமாக இருந்தா வேலை இருக்கு, இல்ல வேலையை அந்த பதினாறு நாட்கள் தொடர்ந்து என்னால வந்து இருக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும். இல்ல காலேஜ் இருக்கு, இல்ல ஸ்கூல் இருக்கு, அதனால நான் வந்து இங்க வர முடியல அப்படின்ற அந்த சூழ்நிலைகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா லீவ் கிடைக்காது, லீவ் போய் கேட்கறதுக்கே தயங்குவாங்க. பதினாறு நாட்கள் அப்படிங்கிறது அன்ஹர்ட் ஆஃப், யாரும் அது மாதிரி கேட்டுக்கவே மாட்டாங்க. எப்படி அது மாதிரி போகுது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய பெரிய விஷயம். அடுத்தது வந்து இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு இடத்துல இருப்பாங்க, அந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து சில நேரத்தை பார்த்தோம்னா எங்கயோ உலகத்துல ஒரு மூலையில் இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு வந்து இப்ப நிறைய ப்ரோக்ராம் விடுதலை நடந்துருக்கு பெங்களூர்ல. அங்க இருந்து இங்க வந்து அந்த ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. நித்யானந்த பரமசிவோஹம் ஓம் நித்யானந்த பரமசிவோஹம் ஓம் நித்யானந்த பரமசிவோஹம் ஓம் நித்யானந்த பரமசிவோஹம் ஓம் நித்யா.
கனெக்ஷன்ல சில பிரச்சனைகள் வந்ததால அது தொடர்ந்து இது செய்ய முடியல. இப்பொழுது ஒரு ப்ரோக்ராம் மிஸ்ஸாக இருந்தாலும் அது வந்து உண்மையிலேயே அது வந்து கொடுக்க முடியாது. ஸோ அந்த அப்படியான சூழ்நிலை இருக்கிறவங்களும் நம்மள கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு எப்படி இந்த அனுபூதியில அவங்க இந்த நிகழ்வுல கலந்துக்கிறது அப்படிங்கறத அது வழிவகுத்து அவங்களுக்கு அந்த அனுபூதியில கொண்டு வரதுக்காக நாங்க இருக்கோம். கட்டாயம் நீங்க எங்களை அப்ரோச் பண்ணலாம், எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஒவ்வொருத்தரோட நாங்க உட்கார்ந்து எப்படி அந்த நிகழ்வு நீங்களும் கலந்துக்கலாம் அப்படிங்கறத வந்து உங்களோட நாங்க ஒர்க் பண்ணலாம். கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த அனுபூதி கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட உங்களோட நாங்க கட்டாயம் ஒர்க் பண்ணுவோம். அதே போல இப்ப இன்டர்நெட்லயே மொத்தமா நடக்கும் பொழுது, அதாவது எங்கேயும் நம்ம வந்து வெளியே போக முடியாது. லாக்டவுன் இருக்கிறனால அது ரொம்ப ஒரு அது வந்து ஒரு ஜோக்கு மாதிரி இருந்தது அப்ப வந்து கேட்டு. ஆனா இப்ப ரியாலிட்டி ஆயிடுச்சு, வந்து நடந்து பிராக்டிக்கல் ரியாலிட்டி மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு உங்களுக்கு மின்சரி வந்துருச்சு இந்த அறிவியலும் நடந்துச்சு. அதே போல எங்கேயும் நீங்க டிராவலும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஒரே ஒரு தேவை, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதுமானது. நீங்க இந்த அனுபவத்தை கலந்துக்கலாம், இந்த வாய்ப்பை தவறு விடாதீங்க. அதாவது சுவாமிஜியை வந்து தமிழகம் சுவாமிஜி எழுந்தது, சுவாமிஜியே தமிழகம் இருந்தது, தமிழகமும் சுவாமிஜியை இருந்துருச்சு, சுவாமிஜியும் வந்து தமிழக தமிழகத்தை இருந்தாங்க. அப்படிதான் வந்து இது நடந்துட்டு இருந்தது. குறிப்பாக இந்த ஒரு புதிய காலகட்டத்துல கடந்த ஒரு 3-4 வருடங்களாக பார்க்கும்பொழுது சுவாமிஜியால வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே வர முடியாத அளவுக்கு ஒரு ஒரு சூழ்நிலை உருவாக்கிக்கும். இப்ப ஒரு முறை இழந்த இந்த வாய்ப்பை மீண்டும் மீண்டும் இழக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இது மீண்டும் கதவை தட்டுது நம்மளுடைய வாய்ப்பு ஒரு அரிய வாய்ப்பாக வந்து சுவாமிஜி உருவாக்கி கொடுத்துருக்கலாம். கட்டாயம் இந்த வாய்ப்பு நீங்க தவறு விட வேண்டாம். அந்த இணையதளத்துல நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அங்கே வந்து உங்களுக்கு எந்த விதமான தடைகளாக நீங்கள் என்ன நினைத்தாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த அனுபவத்தை அமைத்துக் கொடுப்பது எங்களுடைய சிவனை அவர் எங்கிருந்தாலும் தமிழ்நாடுதான் தெளிவான அந்த நினைவுடன் இந்த குறிப்புடனும் இந்த நிகழ்வுக்கு இறுதிக்கு வந்துட்டோம். தொடர்ந்து சுவாமிஜியுடைய சத்சங்கத்துக்கு தயாராகலாம், அவருடைய ஆழ்ந்த ஞான கருத்துக்களை உள்வாங்குவதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ளலாம். இப்பொழுது நிமிர்ந்து அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு அமரலாம். அவதார புருஷன் பகவான் சத்யானந்த பரமேஸ்வருக்கு ஞான சத்சங்கத்திற்கு அதை உள்வாங்குவதற்கு தயாராகலாம். ஆழமாக மகா வாக்கியத்தை உச்சாரணம் செய்யலாம். ஓம் நித்யானந்த பரமசிவோஹம், ஓம் Bless you all, let you all open all your 3 eyes and manifest the powers of Mahasadashiva. Om Nityananda Paramashivoham, Om Nityananda Paramashivoham, Om Nityananda. அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம்.
உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். உலகம் முழுவதிலும் இந்த சத்சங்கத்திற்காக முகநூல் வழியாகவும் மித்யானந்த இணையதள தொலைக்காட்சி வழியாகவும் கைலாச தொலைக்காட்சி வழியாகவும் கட்செவி மூலமாகவும் என்லைட்டன் ஜீவன் முக்தி செயலி மூலமாகவும் உலகம் முழுவதும் அமர்ந்திருக்கும் அன்பர்களையும் சீடர்களையும் பக்தர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். இன்று நீங்கள் ஆழ்ந்து தியானிக்க வேண்டிய உயர்ஞான சத்தியத்தை கேளுங்கள். மனிதன் அடிப்படையில் தன்னை சுற்றி நிகழும் நிகழ்வுகளைச் சார்ந்தும் அதற்கு தான் ஏற்கனவே பதிந்து வைத்துள்ள சம்ஸ்காரங்களுக்கு ஆற்றுகின்ற எதிர்வினைகள் சார்ந்துமே தன்னை பற்றி தீர்மானிப்பதனால் மனிதன் தன் முழுநிலையை அடைவதற்கு ஞானத்தின் உச்சத்தில் மலர்வதற்கு ஞான ரீதியான ஜீவன் முக்த சமூக சூழல் அடிப்படை அவசியமாக இருக்கின்றது. ஆழ்ந்து கேளுங்கள். அதாவது உங்களை சுத்தி எந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது அதுக்கு நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க, இது சார்ந்துதான் நீங்கள் உங்களை பற்றி தொடர்ந்து கருத்துக்களை உருவாக்குகிறீர்கள், உங்களையே நீங்கள் நம்புகிறீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சமூகத்தையே ராட்சசத்தன்மையோட மாத்தணும்னு நினைக்கிற ராட்சசர்கள் உடனே மாத்திர முடியாது. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இந்த ராட்சசத்தன்மையான நிகழ்வுகளை நிகழ வச்சு நீங்களும் பதட்டத்தோட அதுக்கு எதிர்வினை ஆற்றினாதான் உங்களை காப்பாத்திக்க முடியும். உங்களை பதட்டத்தோட எதிர்வினை ஆற்றச் செய்து மெதுமெதுவா உங்களையும் அந்த ராட்சசத்தன்மை வாழ்க்கை முறைக்கு பழக்கிடுவாங்க. இதுதான் அவர்களின் முதல் வெற்றி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து சுத்தமான சைவ வாழ்க்கை வாழ்ந்து நேர்மையோடு மது போதை வஸ்துக்கள் இல்லாமல் ஒரு தெளிவான ஆன்மீக வாழ்க்கை அமைதியா உங்க வீட்டில் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஜஸ்ட் எதிரில் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் ஒரு நாலஞ்சு வீட்டுக்காரங்க மெதுமெதுவா தண்ணி அடிக்கிற பார்ட்டி நடத்துறது, லவுடு மியூசிக் போட்டு ஆடுறது, இவைகளை எல்லாம் உங்களுடைய ஆன்மீக நிம்மதி வாழ்க்கையை சீர்குலைக்கிற மாதிரி செயல்களில் ஈடுபடும் போது நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டி இருக்கும். ஒரு தரம் எதிர்வினை ஆற்றுவீங்க, ரெண்டாவது தரம் எதிர்வினை ஆற்றுவீங்க, சில நாட்கள்ல எதிர்வினை ஆற்றுகின்ற பலம் இல்லாமல் உங்களுடைய உடலும் மனமும் சோரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை முறை ஏதோ ஒரு வெற்றியடைந்த. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அசுரர்களின் மதுக்களிப்பு போதையும் அவர்களின் ஆபாச கூத்தும் நிச்சயமாக
நம்முடைய அமைதியான இனிமையான வாழ்க்கை முறையை விட கலர்ஃபுல்லாத்தான் தோணும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ரசனையில் முதிர்ச்சி ஆன்மீகத்தின் குணம். ஆன்மீகத்தோட குணமே என்னன்னா, உங்களுடைய சுகம் துக்கம்னு நீங்க நினைக்கிற எல்லா வாழ்வை பற்றிய ரசனையிலும் முதிர்ச்சி வர துவங்கும். ஆனா ராட்சசர்களுடைய ஆட்டம் பெரும் துக்கமாக இருக்கும். அந்த ஆட்டத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் நீங்க டயர்டாகிற நேரத்துலதான் உங்கள் மனம் உங்கள் மீது, உங்கள் ஆன்மீக பலத்தின் மீது, உங்கள் ஆன்மீக வாழ்க்கையின் மீது நீங்கள் கொண்டிருக்கின்ற நேர்மையை பற்றி, உங்கள் ஆன்மீக வாழ்க்கையின் தேவை, அதை நீங்கள் வாழ்வதற்கு உங்களுக்கே இருக்கின்ற பலம், உங்களுடைய நேர்மை போன்றவைகள் மீதெல்லாம் சுய சந்தேகம் வர ஆரம்பிக்கும். சுய சந்தேகம் அப்படிங்கிறது கேன்சர் மாதிரி முடிஞ்சு போச்சு. சுய சந்தேகம் வந்த உடனேயே ராட்சசன் அவனுடைய ஆளை உங்கள் வீட்டுக்குள் அனுப்பிவிட்டான், உங்கள் உயிருக்குள் அனுப்பிவிட்டான். உங்கள் உயிருக்குள் அனுப்பப்படும் ராட்சசனின் தூது வந்தான் சுய சந்தேகம். நமக்கு என்ன தோணும், நாமளும் இப்படியேத்தான் வாழ்ந்து பார்த்தோம். இந்த நித்யானந்த சாமி சொல்றதையே தினம் சாயந்தரம் ஆனா சத் சங்கம் தான் பாக்குறோம், டிவி சீரியல் பார்க்காம. நமக்கு மட்டும் என்ன வாழுதான், டிப்ரெஷன் தான் வருது. எப்போ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், டிப்ரெஷன்லயே எதிராளிகள் ராட்சசர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா உங்களுக்கு எப்பவோ ஒரு தரம் தான் வந்துட்டு போகும். ஆனால் இந்த சுய சந்தேகம் வந்தவுடன் அதை நீங்கள் எதிர்கொள்ள முடியாத பொழுது, சுய சந்தேகத்தின் முன் நீங்கள் வீழும் பொழுது உங்கள் வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையும் ஆன்மீக சாத்தியக்கூறும் அழிந்து விடுகிறது. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டி இஸ் டிஸ்ட்ராய்ட். உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை சாத்தியம் அழிக்கப்பட்டு விடுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரிதான் தனித்தனி நபராக ஒவ்வொருவராக ஆன்மீக வாழ்க்கையின் சாத்திய கூறு அழிக்கப்படுகின்றது. கொடுமை என்னன்னா, களை வளர்ந்து களை பிடுங்க எரியப்பட வேண்டிய களை வளர்ந்து பயிரின் உயிரை அழித்து விடுகிறது. சமூகத்தின் பயிர் யார்னா, பிரபஞ்சத்தின் உயர்ஞான சத்தியங்களை உயிருக்குள் வாங்கி அதை தங்கள் தினசரி வாழ்க்கை முறையாக அமைத்து கொண்டவர்கள். சமூகத்தின் ஞான பயிராக மாறியவர்கள் மெதுமெதுவாக பிடுங்கி எறியப்பட வேண்டிய சமூக விரோத களை கும்பலால் பயிரின் உயிர் பறிக்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அளவு கடந்த ஆபாச விஷத்தாலே மெதுமெதுவாக கழுத்தை நெறித்து நீங்கள் அழிக்கப்படுகிறீர்கள் என்பது உங்களுக்கு புரிந்தால்தான் விழித்துக் கொள்வீர்கள். குண்டு போட்டு குண்டு வெடிச்சு ரோட்லெல்லாம் பல பேர் செத்து ஆயுதங்களால் வெட்டப்பட்டு கற்பழிக்கப்பட்டு மக்கள் இறக்கின்ற அந்த காட்சிதான் போர்னு நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா அது பொய். ஞான வாழ்க்கை வாழுகின்ற மனிதர்கள் மெதுமெதுவாக குன்றி மிச்சம் மீதி சிவஞான வாழ்க்கையை வாழுகின்ற சிலரும் குற்றுயிரும் கொலையுயிருமாக
தங்கள் மீதே நம்பிக்கையை இழந்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு இனத்திற்குள்ளே உட்சிதைவு வருவதே தங்கள் மீது நம்பிக்கை இழக்கும் போதுதான். உதாரணத்துக்கு ரவுடிகள் ராட்சசர்கள் ஒன்னா சேர்ந்து ஒரே கட்சியா நிப்பாங்க, ஒரே இயக்கமா நிப்பாங்க. ஆனா சைவர்கள் ஞான வாழ்க்கை வாழ்பவர்கள் சின்ன 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 குழுவா இருந்துகிட்டு, அந்த குழுக்குள்ளேயும் ஆயிரக்கணக்கான சண்டை சச்சரவு இருந்துகிட்டு, காரணம் என்னன்னா நமக்குள்ளெல்லாம் வந்த சுய சந்தேகத்தினால் நம் மீதே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போனதனால் ஒன்றாக திரண்டு சத்தியங்களை ஒன்றாக உயிர் வாங்கிக் கொள்ளுகிற அளவுக்கு நம்மளை நாமளே நாமெல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் உறவை மலர்த்தி கொள்வதற்கு இந்த ராட்சசர்களை அனுமதிக்கலைங்கய்யா. நாமெல்லாம் கேட்கறது உண்டு, ஏன் இந்துக்கள் எல்லாம் ஒன்னா சேரலன்னு. ஐயா, ஒன்னா சேர்ற அளவுக்கு நீங்கெல்லாம் பார்த்து பேசி பழகி ஒரு திங்க் டேங்க் உங்களுக்காக உருவாகிற அளவிற்கு ராட்சசர்களை அனுமதிக்கவில்லை, தொடர்ந்து தாக்கினார்கள். எதிர்காலத்துல யாராவது ஒருத்தர் இந்து மதத்துக்கு திங்க் டேங்கா மாறிடுவாங்கன்னு தெரிஞ்சாலே அடி தாக்கு, ஆணிவேரோடு அறுத்தெறி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மூல லிங்கத்தை கட்டும் பொழுதே ஆணிவேரோடு அறுத்தெறிந்து விடு. பூசலார் நாயனார் தன்னுடைய மனதிற்குள்ளே சிவாலயம் அமைப்பதற்கான மூலலிங்கத்தை அமைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மூலலிங்கம்னா என்னன்னா சக்தி மண்டலத்தாலே பாலாலயமாக தங்களுடைய உயிருக்குள்ளே பிராண பிரதிஷ்டை செய்வதற்காக அமைப்பதுதான் மூலலிங்கம். அது அந்த பல்வேறு விதமான தங்கத்தாலோ ஏதாவது வெள்ளியாலோ மரத்தாலோ எந்த பொருளால் வேண்டுமானாலும் செய்யப்பட்டு ஸ்தூலமா செஞ்சு வைக்கப்பட்டிருக்கிற லிங்கம் மூலவர் லிங்கம். மூலலிங்கம்னா தன்னுடைய உயிராலே தியானத்தாலே சக்தி மண்டலத்தாலே உருவாக்குவது மூலலிங்கம். நான் அந்த மேட்டூரிலே என்னுடைய போன ஜென்மத்திலே அமைத்த ஆலயத்தோட மூலலிங்கம் எங்கிட்ட இருக்குன்னு சொன்னது வந்து அந்த சக்தி மண்டலம். மூலவர் லிங்கமான ஸ்தூல லிங்கம் இன்னும் அந்த கோயிலுக்குள்ளதான் இருக்கு. நான் போய் அந்த கோயிலுக்குள்ள கோயிலை பார்த்த பொழுது அது ஏற்கனவே முழுகிவிட்டு இருந்தது. தண்ணீர் வடியும் போது கூட சேறு சகதி சேர்ந்து முழுகிவிட்டது. அந்த கோயில் கருவறைக்குள்ள போக முடியாது யாரும், இப்போ என்னாலேயே போக முடியவில்லை. தூரத்திலிருந்தே பார்த்து போட்டோ வீடியோ எடுத்துட்டு வந்துட்டோமே தவிர, நான் மூல லிங்கம்னு சொன்னது சக்தி மண்டலத்தை, அந்த அந்த இடத்துல பிராண பிரதிஷ்டை பண்றதுக்கான சக்தி மண்டலத்தை போன பிறவியிலே நான் தான் உருவாக்கினேன். இப்ப அந்த சக்தி மண்டலம் என்னிடம் இருக்கின்றதுன்னு சொன்னேன். ஸ்தூலமான மூலவர் லிங்கம் கிடையாது. இந்த வார்த்தை இரண்டையும் புரிஞ்சுக்கோங்க, மூல லிங்கம் வேறு, மூலவர் லிங்கம் வேறு. மூலவர் லிங்கம்ங்கிறது ஸ்தூலமாக பிசிக்கலா பிரதிஷ்ட பண்ணப்படுற லிங்கம். மூல லிங்கம்ங்கிறது அங்கு பிராண பிரதிஷ்டை செய்யப்படுகின்ற ஞான சக்தி மண்டலம். ராட்சசத்திய சக்திகள் ரெண்டாயிரத்திலிருந்து நான் இந்த கைலாயத்திற்கான மூலலிங்கத்தை ஞான சக்தி மண்டலத்தை கட்டமைக்க துவங்கிவிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உண்மையில 40 ஆண்டுகளாக, 40 தான் 41, பிறந்ததிலிருந்து இதைத்தான் செஞ்சிட்டு இருக்கிறேன். பிறந்ததே இதுக்காக தானே. திருக்கயிலாயத்தின் ஜீவன் முக்த சமுதாயமான ஜீவன் முக்த வாழ்க்கை முறை, ஜீவன் முக்த நாகரீகத்தை, என்லைட்டன் சிவிலைசேஷனை பூமியிலே மலரச் செய்வதற்காகத்தான் பிறந்ததே. பிறந்ததிலிருந்தே இந்த திருப்பணி பெரும்பணியைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். 3 வயதிற்குள் அந்த காலகட்டத்திலே இருந்த சித்தர்கள் ரிஷிகள் ஞானிகள் எல்லோரும் ஒன்றாகச் சேர்ந்து அவதார புருஷன் என்று ரெக்ககனைஸ் பண்ணி
பயிற்சிகளை துவங்கினார்கள். அப்ப எடுக்கப்பட்ட போட்டோ தான் அந்த முதல் போட்டோ, முதல் புகைப்படம். தண்டமும் சின்முத்ரையும் தாங்கி காவியோடு எடுக்கப்பட்ட முதல் புகைப்படம். அந்த புகைப்படம் எடுத்த போட்டோகிராஃபர் இன்னமும் உயிரோடு இருக்கிறார் திருவண்ணாமலையில். அவர் தான் சொன்னார், இந்த சாமியார்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த சாமிக்கு காவியை கட்டி துன்னூறு பூசி இந்த கோலை கொடுத்து நிக்க வச்சு போட்டோ எடுக்க சொன்னாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பிறந்ததிலிருந்து ஜீவன் முக்த நாகரீகத்தை மலர வைப்பதற்காகத்தான் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆனா எனக்கு 22-23 வயசாகும் பொழுதுதான் பொது வெளியில் பொதுமக்களுக்கு தெரியற மாதிரி என்னுடைய செயல்பாடுகள் நிகழத் துவங்கியது. 2000 ஆண்டு மெதுமெதுவா மக்களுக்கு இந்த சக்திகளை வெளிப்படுத்துவதற்கு தீட்சை அளித்து இந்த ஞானத்தின் ஜீவன் முக்த நாகரீகத்தை மலரச் செய்வதற்கு செயல்பட துவங்கினேன். பொது வெளியில தெரிகிற மாதிரி உடனே துவங்கினார்கள் தாக்குதலை, உடனே தாக்குதலை துவங்கினார்கள். ராட்சசத்திய சக்திகள் ஒரு சிறு, நாம் அவங்களை எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை, அவர்களுக்கு மாற்று கருத்தோடு நாம செயல்படணும்னு கூட அவசியம் இல்லை, அவர்களுக்கு மாற்று கருத்தோடு நாம உயிரோட இருக்கோம்னு தெரிஞ்சாலே போதும் தாக்க துவங்கி விடுவார்கள். 20 ஆண்டுகளாக உயிர் மீது, உடல் மீது, உடைமைகளான ஆசிரமங்கள் மீது பொன்னே தந்தாலும் பொருளே வந்தாலும் இறைவனை மறப்பது சரியாகுமா? தடங்களுக்கு வருந்துகிறோம், ஆழ்ந்து கேளுங்கள். 20 ஆண்டுகளாக உடல் மீது தாக்கு, என் உடல் மீதும் உயிர் மீதும் கைலாயங்களான இந்த ஆசிரமங்கள் மீதும் கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவோம், ஐடென்டிட்டி மீதும் என் குறிக்கோள் ஒன்றின் பலத்தை தால் மட்டுமே பரமசிவ பரம்பொருள் இந்த உடல் மனதின் மூலமாக, இந்த உயிர் மூலமாக தன்னுடைய பெரும்பணியான திருக்கயிலாயத்தை, ஜீவன் முக்த நாகரீகத்தை பூமியில் செய்தே தீருவது என்கின்ற தெளிவோடு இருப்பதனால், அவருடைய அருட்சக்தியினால், பேரருள் பிரவாகத்தினால், மகாகால பைரவனும் மகாகாளியும் காப்பதனால்தான் இன்னமும் உயிரோடும் உயிர்ப்போடும் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆழ்ந்து கேளுங்கள். இன்னும் சில விஷயங்கள், சத்தியங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த திருக்கயிலாயத்தை, ஜீவன் முக்த நாகரீகத்தை மலர வைப்பதுன்ற அந்த உயிரின் குறிக்கோளை அருணகிரி யோகீஸ்வர பெருமான் எனக்குள் ஆழ்ந்து பதிந்தார். அதற்கு தேவையான சக்திகள், சத்தியங்கள் எல்லாவற்றையும் அளித்தார். அப்போதிலிருந்து இவைகளை உலகத்தோடு பகிர்ந்து கொள்வதற்கு என்னை நானே தயார்படுத்திக் கொண்டு, அதற்காக என்னோடு சேர்ந்து
இந்த பரமசிவனின் பெருந்திருப்பணி செய்வதற்கு பரமசிவ சேனையாக மாறுவதற்கு தயாராக இருக்கின்ற நபர்களை தேடி உலகம் முழுவதும் இந்த ஜீவன் முக்த நாகரீகம் செய்கின்ற திருப்பணியை செய்து கொண்டே இருக்கின்றேன். 3 வயதிலே என்னுடைய குருமார்கள், அவதார புருஷர்கள், சித்தர்கள் என்னை உடல் தாங்கி வந்திருக்கின்ற பரமசிவ பரம்பொருளின் அவதாரம் என்று உணர்ந்து பயிற்சிக்காக என்னை தயார் செய்த பொழுது தேவைப்படும் பயிற்சிகளுக்கான என்னை மலர வைப்பதற்கான அப்பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம் இது. இந்த காவியும் இந்த ருத்ராட்ச மாலையும் இன்னமும் நம்மிடம் இருக்கின்றது. சின்முத்ரையோடு இந்த புகைப்படத்தை எடுத்த போட்டோகிராஃபர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றார். திருவண்ணாமலையில் எடுக்கப்பட்ட புகைப்படம். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டதை பற்றி எனக்கு நினைவில்லை. எனக்கு இந்த நிகழ்ச்சி நினைவிருக்கின்றது. முன்னோர்கள், முதியோர்கள், மூத்தோர்கள், சான்றோர்கள் எல்லாரும் ஒன்று கூடி என்னை நடுவில் அமர வைத்து பல்வேறு விஷயங்களை சிந்தித்து யோசித்து வேறு வேறு விதமான செயல்களை எல்லாம் செய்து அதெல்லாம் நினைவில் இருக்கின்றது. ஆனால் இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டது எனக்கு நினைவில் இல்லை. இந்த போட்டோகிராஃபர் வந்து சொன்ன பிறகுதான் நமக்கு தெரிந்தது இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டதுன்னு. ஊர்ல அவர் தான் ரொம்ப பாப்புலரான போட்டோகிராஃபர். அப்போல்லாம் உண்மையில ஓரிருவர் தான் இருந்தார்கள். இவர் தான் பாப்புலரான போட்டோகிராஃபர். எல்லா புகைப்படமும், என்னுடைய வாழ்க்கை சார்ந்த எல்லா படமும் இவர் தான் எடுத்திருக்கார். இவர் தான் எடுத்தார். இன்னமும் அந்த ஒரிஜினல் நெகட்டிவ்ஸ் எல்லாம் இவர்கிட்ட தான் இருக்கு. சேத்துன்னு பேரு, திருவண்ணாமலையில் இன்னமும் இருக்காரு. அந்த அந்த வயதில் துவங்கி இன்று வரை கொண்ட கொள்கை மாறாது பரமசிவ பரம்பொருள் அளித்த தைத்தினால் உயிர் பொறுப்பினால் உயிர் நேர்மை இன்டெகிரிட்டி உயிர் உண்மை ஆத்தன்டிசிட்டி உயிர் பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி உயிரையே உருக்கி உலகோடு பகிர்ந்து கொள்ளும் பெரும் கருணை என்ரிச்சிங் இந்த நான்கையும் என்னுடைய குருநாதன் உயிர்காதலன் அருணகிரி யோகீஸ்வரன் பரமசிவ பரம்பொருள் அருணகிரி யோகீஸ்வர பரமசிவ பரம்பொருள் எனக்குள் ஊற்றியதனால் எனக்குள் இந்த நான்கையும் உயிர் நேர்மை உயிர் உண்மை உயிர் பொறுப்பு உயிர்கருணை இந்த நான்கையும் எனக்குள் மலரச் செய்ததனால் அதன் சக்தியினாலும் பலத்தினாலும் இந்த ஜீவன் முக்த நாகரீகம் செய்தே வைப்பதென்று
திருக்கயிலாயத்தை பூமியில் மலரச் செய்தே தீருவதென்று ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இதை மலரச் செய்தே தீருவதென்று தொடர்ந்து தயங்காது மயங்காது கலங்காது எந்த தாக்குதலுக்கும் தயங்காது எம்பெருமான் அருளாலே பரமசிவ பரம்பொருளின் பேரருளாலே பெரும் பாதுகாப்பினாலே இயங்கிக் கொண்டே இருக்கின்றேன், இயங்கிக் கொண்டே இருப்பேன். ஆழ்ந்து கேளுங்கள். தனி மனிதனுக்கு மட்டும் ஜீவன் முக்த விஞ்ஞானத்தை பரமசிவ ஞானத்தை கொடுப்பது என் நோக்கம் அல்ல. ஜீவன் முக்த சமுதாயத்தையே உருவாக்கி வச்சாத்தான் இந்த பரமசிவ ஞானம் உயிரோடு இருக்கும். தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பரமசிவ ஞானத்தை வாழுகின்ற ஞானிகள் அவதார புருஷர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மனிதன் இரு மனிதன் மட்டும் ஜீவன் முக்தரா சித்தரா எங்கேயோ ஒரு மூலையில உருவாகி வாழ்ந்துட்டு அந்த மாதிரி சில மனிதர்களை மட்டும் உருவாக்குறது என்னுடைய வேலை கடமை இல்லைங்கய்யா. ஆயிரக்கணக்கான ஜீவன் முக்தர்கள் சித்தர்கள் மலருவதற்கு ஆன ஜீவன் முக்த நாகரீகத்தை உருவாக்கி வைக்கிறது. அதாவது ஒருத்தர் புத்திஸ்ட் மாங்கா போறதுக்கு பெரிய முயற்சி தேவையில்லை. தலாய் லாமா மாதிரி அவதார புருஷர்கள் வரணும்னா ஒரு பெரிய புத்த ஞான சமுதாயம் புத்த ஞான மண்டலம் வேணும். அதே மாதிரி ஒருத்தர் எங்கேயோ பரமசிவ ஞானத்தை அடைந்து சித்தராக மாறுவது பெரிய விஷயம் இல்ல. பல அவதார புருஷர்கள் மீண்டும் மீண்டும் பூமிக்கு வந்து தங்களை மலர்த்தி கொண்டு பல்வேறு விதமான ஞான சக்திகளை வெளிப்படுத்துற பரமசிவ ஞான மண்டலம் ஏற்படுத்தணும்னா நம்முடைய குருகுலங்கள் வேணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய வேலை சாதாரணமான ஒருவரை இருவரை ஜீவன் முக்தர்களாக மாற்றுகின்ற சாதாரண வேலை அல்ல. பரமசிவ ஞான மண்டலத்தை உருவாக்குவதன் மூலம் கைலாச ஞான மண்டலத்தை உருவாக்குவதன் மூலம் கைலாச ஞான விஞ்ஞானத்தை வாழுகின்ற ஜீவன் முக்த நாகரீகத்தை உருவாக்குவதன் நம்முடைய குருகுலங்கள் அதற்காகத்தான் உருவாக்கப்படுகின்றன. ஏற்கனவே ஸ்கந்தமாதா ஒரு குழந்தை என்லைட்டன் பேபி வந்துருச்சு. வந்தது மட்டுமல்லாமல் அது மலர துவங்கி விட்டது. திருவண்ணாமலையிலே அந்த குழந்தை மலர துவங்கி விட்டது. அருணகிரி யோகீஸ்வர பெருமான் நேரடியாக பொறுப்பேற்று அந்த குழந்தைக்கு எல்லா ஞான சத்தியங்களையும் சக்திகளையும் அருள துவங்கி விட்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதுபோன்று ஆயிரக்கணக்கான ஞான குழந்தைகள் மலர்ந்து பரமசிவ ஞானத்தை மலருவதற்கு மலர வைப்பதற்கான எனர்ஜி ஃபீல்டு தான் இந்த கைலாயங்கள். நான் உலகம் முழுவதும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற கைலாயங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்.
சில பேர் நினைக்கிறது உண்டு, நான் சின்சியராத்தான் ஆதீனத்துக்கு போனேன், ஆனா என்னால் அங்க இருக்க முடியலையே. ஏன்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அளவுக்கு மீறி இந்த தீய சக்திகள் அளித்த விஷங்களை நீங்கள் குடித்து விட்டீர்கள். உங்களுக்குள்ள இருக்கிற நச்சுத்தன்மை, நச்சு மன அமைப்பின் அதிகம் அளவு அதிகமாக இருந்ததனால் உங்களை நீங்களே டீடாக்ஸ் பண்ணிக்கிட்டு ஜீவன் முக்தியில் மலரச் செய்து கொள்வதற்கான வேகம் உங்களுக்குள் குறைந்து விட்டிருந்தது. அதனாலதான் ஆதீனத்திற்கு போனாலும் சில நேரத்தில் அந்த வாழ்க்கையை ஆழ்ந்து வாழ முடியாமல் தவிப்பது. இன்றோ நாளையோ குறிக்கோளை விடுவதில்லை. இருந்தாலும் வாழ்ந்தாலும் இறையனார் காட்டிய பரமசிவஞானமே இருப்பு, அது சார்ந்தே வாழ்வது அப்படிங்கிற உயிருக்கு நேர்மை. ஆழ்ந்து கேளுங்கள், இந்த சத்தியத்தை உள்வாங்குங்கள். நீங்க பல பேர் ஆதீனத்துக்கு வந்தவர்கள், நம்ம ஆசிரமத்துக்கு வந்து ஆனா ஆதீனவாசியா ஆசிரமவாசியா இருக்க முடியாம போனவர்கள், அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல நினைக்கிறது இதுதான். நீங்க தனி மனிதன் ஜீவன் முக்தனா ஆயிடுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு தேடுதலும் நேர்மையும் இருக்கும், அதுல சந்தேகம் இல்ல. ஆனா நான் செஞ்சிட்டு இருந்த வேலை, என் நோக்கம் ஒரு ஜீவன் முக்த சமுதாயத்தையே மலர வைப்பது. அதற்கான பொறுப்புகளை நீங்க எடுக்கும் பொழுது சமூக வெளியிலிருந்து இந்த ராட்சச தீய சக்திகள் நம்மளையெல்லாம் தாக்கின போது அதை தாங்குகிற அளவிற்கு உங்களுக்கு ஞான பலம் ஆன்ம பலம் இல்லாமல் போயிருந்திருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க, பக்தர்களாக இருந்து இருக்க முடியாமல் விலகியவர்கள், ஆதீனவாசிகளாக, சந்நியாசிகளாக, பிரம்மச்சாரிகளாக, குருகுலவாசிகளாக, குருகுல குழந்தைகளாக, எந்த விதத்திலாவது என்னோடு சங்கத்தோடு தொடர்பில் வந்து தொடர முடியாமல் போன யாரையும் நான் ஒரு சிறு குறை கூட சொல்ல மாட்டேன். காரணம் என்ன? நம் மீது நடத்தப்பட்டது பூதாகரமான ராட்சசத்திய சக்திகளின் கொடும் தாக்குதல். அந்த தாக்குதலை தாக்குப்பிடிப்பதற்கு முடியாமல் தனி மனித தேடுதல், ஜீவன் முக்தியை நோக்கி தனி மனித தேடுதல் இருந்தாலும் சாமி மேல பக்தி இருக்கான, சங்கத்துல வாழ நம்மளால முடியல அப்படின்னு விலகியவர்கள் யார் மீதும் எனக்கு எந்த இன்கம்ப்ளீஷனும் இல்லை. எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நம்ம மீது நடத்தப்பட்டது மிகப்பெரிய ராட்சச தீய சக்திகள் நடத்திய ஆன்மீக தாக்குதல், வெறி தாக்குதல். அந்த வெறி தாக்குதலால நம்மை நாமளே காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம இன்டர்னல் கட்டுப்பாடுகளையும் ரொம்ப அதிகமான கட்டுப்பாடுகளை வைக்க வேண்டியிருந்ததா இருந்தது. அதாவது இந்த தீய சக்திகள் தாக்குதல் நடத்திய தீய சக்திகள் வெளியிலிருந்து தாக்குனது மட்டும் இல்லாம உள்ள இருந்து சங்கத்தை அழிக்க பார்த்தார்கள். உள்ளுக்குள்ள ஒரு ரெண்டு பேரை அனுப்பி ஏதாவது குற்றங்கள் செய்ய வச்சு அது சங்கம் அந்த குற்றத்தை செய்வதாக சங்கத்தின் நற்புகழை பெயரை பாதிக்க வைத்து அந்த சங்கத்துக்குள்ள மக்கள் இல்லாதவாறு அமைதியாக நிம்மதியாக நாம் வாழ முடியாதவாறு எப்படி ரிஷிகள், ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் காடுகளில் தவம் செய்யும் பொழுது, யாகம் செய்யும் பொழுது, நம்ம ராமாயண மகாபாரத்தெல்லாம் படிக்கிறோம் இல்லையா, விஸ்வாமித்திரர் யாகம் பண்றதுக்கு
ராட்சசிகளும் ராட்சசர்களும் தொந்தரவு செய்தார்கள்னு. அது மாதிரி இந்த திருக்கயிலாயத்தை, ஜீவன் முக்த நாகரீகத்தை உருவாக்குகின்ற ஞான விஞ்ஞான யஜ்ஞத்தை நான் செய்யும் பொழுது, செய்ய துவங்கியதும் இந்த தீய சக்திகளும் ராட்சசர்களும் கடும் வேகத்தோடு தாக்கினார்கள். அவர்கள் தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாதவள் சிதறி ஓடிய பக்தர்கள் சீடர்கள் மீது எந்த விதமான மனக்குறையும் எனக்கு இல்லை. ஏன்னா உங்களுடைய நோக்கம் குறிக்கோள் தனி மனித ஜீவன் முக்தி, ஆனா நான் செஞ்சிட்டு இருந்தது ஒரு பெரிய சமூக ஜீவன் முக்த நாகரீக மறுமலர்ச்சி. என் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் உங்கள் மீதும் நடத்தப்பட்டதனால் நிறைய பேரால தாக்கு பிடிக்க முடியல. பாவம், இப்ப ஒரு நற்செய்தி என்னன்னா, நான் அங்க இல்லாததுனால இதற்கு மேல் தீய சக்திகள் தாக்க மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் குறிக்கோள் என்னை அழிக்க வேண்டும்ன்றதான், ஆனா நான் அங்க இல்லாததுனால தாக்க மாட்டார்கள். தாக்குதலுக்கு பயந்து, தாக்குதலை தாங்க முடியாமல் இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் விலகிய அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், குருகுலவாசிகள், சந்நியாசிகள், பிரம்மச்சாரிகள், உங்கள் அனைவருக்கும் கைலாயத்தின் கதவுகளை ஆபத் சந்நியாசத்தின் மூலம் மீண்டும் திறக்கிறேன், வாருங்கள். இதற்கு மேல் உங்களை தாக்குவதற்கு அங்கு யாரும் இல்லை. நீங்கள் எல்லோரும் வந்து வாழ்ந்து ஜீவன் முக்த நாகரீகத்தை மலர வைப்பதற்காகத்தான் என்னுடைய ஆசிரமங்களையும் ஆதீனங்களையும் நான் தியாகம் செய்து விட்டேன். நான் அங்க இருக்கிற வரைக்கும் இவர்கள் எந்த ஆசிரமத்தையும் ஆதீனத்தையும் இந்த ராட்சச தீய சக்திகள் நிம்மதியா நடக்க விடமாட்டார்கள். என்னை அழிப்பதற்காக ஆசிரமங்களையும் ஆதீனங்களையும் தொடர்ந்து தாக்குவதனால் ஆசிரமங்களும் ஆதீனங்களும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இயங்க முடியவில்லை. உங்களுடைய தினசரி அர்ச்சாவதாரமாக என்னை எல்லா ஆசிரமங்களிலும் பீடங்களிலும் ஆதீனங்களிலும் பிரதிஷ்டை செய்துவிட்டு என் திருமேனியை பாதுகாப்பாக எங்கு வைக்க வேண்டுமோ அங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் அங்கு இல்லாததனால் என்னை அழிக்க முடியாது என்பதனால் எந்த தாக்குதலையும் இதற்கு மேல் யாரும் செய்ய மாட்டார்கள். கவலைப்படாதீர்கள். யார் யாருக்கெல்லாம் ஜீவன் முக்தியின் மீது ஆர்வமும் ஈடுபாடும் பக்தியும் இருந்து நான் சொன்ன சொல்லிய சொல்லுகின்ற சத்தியங்களை வாழ வேண்டும் என்று விருப்பம் இருந்து ஆதீனத்திற்கோ நமது சங்கத்திற்கோ ஆசிரமங்களுக்கோ குருகுலத்திற்கோ பக்தர்களாக சத்சங்க மையங்களுக்கோ ஏதாவது ஒரு காலத்தில் 2000 இன்று வரை ஏதாவது ஒரு காலத்தில் வந்து தொடர்ந்து வாழ்ந்து தொடர்ந்து கடைபிடித்து இருக்க முடியாமல் ஏதேதோ காரணங்களுக்காக வெளியேறியிருந்தால் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் கதவை திறக்கின்றேன். திருக்கயிலாயத்தின் கதவுகள் திறக்கின்றன, வாருங்கள். வாருங்கள், ஜீவன் முக்த நாகரீகம் செய்வோம். திருக்கயிலாயம் மலரச் செய்வோம். திருக்கயிலாயத்தின் ஞான விஞ்ஞானத்தை மலரச் செய்வோம். பரமசிவ ஞான விஞ்ஞானத்தை மலரச் செய்வோம், வாருங்கள். அதிர்ஷ்டவசமாக பரமசிவ பரம்பொருள் 1200 சொத்துக்களை நமக்கு அளித்திருக்கின்றார். நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. இப்போ இந்த தீய சக்திகள் தேடுவாங்க, இவர்கிட்ட நாம நிறைய ஆட்டையை போட்டமேடா, இன்னும் 1200 சொத்து வச்சிருக்காரா, எங்க வச்சிருக்காரு தேட ஆரம்பிப்பாங்க.
இந்த தீய சக்திகள் நம்ம ஆட்டையை போட்டு திருண்ணது மிஞ்சன இன்னமும் 1200 வச்சிருக்காரா? லிஸ்ட தேடுறா எங்கெங்கெல்லாம் நித்யானந்த போர்டு இருக்குன்னு. தீய சக்திகள் திருடியது போக எஞ்சி 1200 சொத்து கைலாயத்திற்கு இருக்கின்றது. எங்கெங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. எனியா, இந்தியா முழுவதும் இருக்கின்றது. அன்பர்களே, பக்தர்களே, சீடர்களே, யார் யாரெல்லாம் பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ விஞ்ஞானத்தையும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ உங்கள் எல்லோருக்கும் கைலாயத்தின் கதவுகளை திறக்கின்றேன் இந்த ஆபத் சந்நியாசத்தின் மூலமாக. இன்னொன்று, வெறும் சந்நியாசிகளுக்கு மட்டுமல்ல, கிரகஸ்தர்கள், குருகுலங்கள் எல்லாருக்கும் கதவுகளை திறக்கப் போகின்றேன். முதல்ல அடுத்த ஒரு மாதத்திற்கு ஆபத் சந்நியாசம் ஏற்று வந்து நம்மோடு இருந்து இந்த பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ விஞ்ஞானத்தையும் வாழ்ந்து மற்றவர்களை வாழ வைப்பதற்கான கட்டமைப்பை அமைக்கின்றேன். கடந்த 2 நாட்களில் மட்டும் 100க்கும் மேற்பட்டவர்கள் ஆபத் சந்நியாசம் ஏற்று ஆதீனங்களை நோக்கி வேக வேகமாக உலகமெங்கும் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நாட்களில் சில 1000 பேராவது ஆபத் சந்நியாசம் ஏற்று பல்வேறு ஆதீனங்களில் ஒன்று சேர்ந்து திருவண்ணாமலை, சேலம் ஆதீனங்கள் பெண்களுக்கும், மதுரை, ராஜபாளையம், காசி போன்ற ஆதீனங்கள் ஆண்களுக்கும், கிரகஸ்தர்கள் மற்றும் குருகுல குழந்தைகளாக வருபவர்களுக்கு விடுதி ஆதீனம், பெங்களூரு ஆதீனம் என்று பல்வேறு ஆதீனங்களையும் பிரித்து ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக, கிரகஸ்தர்களுக்கு தனியாக, குருகுல குழந்தைகளுக்கு தனியாக என்று எல்லாவற்றையும் சீரமைத்து கட்டமைக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்றேன். கைலாயத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றது. ஏற்கனவே இருக்க முயற்சித்து தோற்றவர்கள் கவலைப்பட வேண்டாம், அது உங்கள் குற்றம் அல்ல. நம்மை தாக்கிய தீய சக்திகள், ராட்சச தீய சக்திகள், அவைகளை நம்மிடமிருந்து காத்துக் கொள்வதற்காக நாம் நமக்கே வகுத்து கொண்ட விதிமுறைகள் கடுமையாக இருந்ததனால் பல பேரால் இருக்க முடியாமல் வெளியேற வேண்டிய கட்டாயம் வந்தது. இது காலத்தின் கோலம். உங்கள் தவறுமல்ல, சங்கத்தின் தவறுமல்ல, என் தவறுமல்ல, நம் மீது தாக்குதல் நடத்திய ராட்சச தீய சக்திகளின் தவறு. இதை புரிந்து கொண்டு யார் யாரெல்லாம் ஜீவன் முக்த நாகரீகத்தை, கைலாசத்தின் ஞான விஞ்ஞானத்தை, பரமசிவ ஞான பரமசிவ விஞ்ஞானத்தை உலகத்தில் வாழ்ந்து மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் எல்லோரும் ஒன்று திரளுங்கள், வாருங்கள், சேரவாரீர் ஜெகத்தீரே. பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ விஞ்ஞானத்தையும் நாம் வாழ்ந்து உலகையெல்லாம் வாழ வைப்போம். உயிர் நேர்மையும், உயிர் உண்மையும், உயிர் பொறுப்பும், உயிர் கருணையும் தாங்கி பரமசிவ விஞ்ஞானத்திற்கு உயிர் நேர்மையோடு இருந்து, பரமசிவ விஞ்ஞானத்துக்கு உயிருண்மையோடு வாழ்ந்து, பரமசிவ விஞ்ஞானத்தை உயிர் பொறுப்போடு ஏற்று, பரமசிவ விஞ்ஞானத்தை உலகிற்கெல்லாம் உயிர்கருணையோடு வழங்கி வாழுவோம், வாருங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்.
நீங்க எல்லாரும் இந்த ஆதீனத்துக்கு குருகுலத்திற்கு சங்கத்துக்குள்ள வந்துட்டு இருக்க முடியாம போனவங்க, நீங்க எல்லாம் விதை மாறி முளைத்து வரும் பொழுதே ஆடு மேய்ந்து அழித்து விட்டது. ஆடு அல்ல இது, வெறும் ஆடு அல்ல, ராட்சச தீய சக்தி எனும் ஆடுகள் உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைக்கின்றேன், வாருங்கள். திருக்கயிலாயத்தின் கதவுகள் திறந்திருக்கின்றது. சின்ன சின்ன இன்கம்ப்ளீஷன்ஸும் அரகன்ஸையும் ஈகோவையும் விட்டுட்டு எதிர்காலத்தை பாருங்கள், எதிர்காலத்தை சார்ந்து முடிவெடுங்கள். கடந்த காலம் சார்ந்து முடிவெடுத்தவன் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறான், எதிர்காலத்தை பார்த்து முடிவெடுப்பவன் வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்கிறான். எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து, எதிர்காலத்தின் சாத்தியத்தை சிந்தித்து, பாசிபிலிட்டி ஆஃப் த ஃபியூச்சரை பார்த்து முடிவெடுக்கிறவன் எல்லாம் வாழ்க்கையிலே வெற்றியடைகின்றான். கடந்த காலத்தின் வழிகளை சார்ந்தே முடிவெடுப்பவன் வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுகிறான். எதற்காக நம் எதிர்காலம் அமைய வேண்டுமென்று தெளிந்த முடிவோடு இருப்பவர்கள், புரிந்து கொள்ள தயாராக இருப்பவர்கள் கடந்த காலத்தின் வலிகளை துக்கங்களை துறந்து விட்டு வாருங்கள். கைலாயத்தின் கதவுகள் திறந்திருக்கின்றது. யார் யாருக்கெல்லாம் தங்கள் வாழ்வில் ஜீவன் முக்த விஞ்ஞானத்தை, பரமசிவ ஞானத்தை, பரமசிவ விஞ்ஞானத்தை வாழ வேண்டும் என்றும், மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் என்றும் ஆழ்ந்த தேடுதலும் தேவையும் பொறுப்பும் இருப்பதாக உணர்கிறீர்களோ அவர்கள் எல்லோரும் வாருங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கடந்ததை சார்ந்து வாழ்க்கை அமைவதில்லை, எதிர்காலம் சார்ந்துதான் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளப்படுகிறது. ஒரு சின்ன சீனை டிஸ்கிரைப் பண்றேன் கேளுங்கய்யா. நான் பிறந்து திருவண்ணாமலையில வளர்ந்த போது சிறு குழந்தையாக காலையில எந்திரிச்சு வெளியில வந்து நின்னா எந்திரிக்கிறதே கோவில் மணி சத்தம் கேட்கும். யானை மீது குமர கோவிலிருந்து திருமஞ்சன கோபுர தெரு, திருமஞ்சன கோபுர தெருன்னு தெற்கு வீதி இருக்கு, கோயிலுடைய தெற்கு பக்கமா இருக்கிற வீதி, அந்த வீதியில குமரகோவில்ல இருந்து யானை மீது திருக்கயிலாய வாத்தியம் வாசித்து கொண்டு தீர்த்தம் கொண்டு செல்வார்கள் பெருமானுடைய ஆலயம் திறப்பதற்காக. அந்த சத்தம் கேட்டுதான் எந்திரிப்போம். எந்திரிச்சு ரெடியாகி கோயிலுக்கு திருப்பள்ளி எழுச்சி பார்க்கறதுக்கு போவோம். பார்த்தா ஒவ்வொரு வீட்டில இருந்து அந்த வீட்டினுடைய முதியவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் தயாராகி நான் கோயிலுக்கு போய் சேர்றதுக்குள்ள கோவில்ல இருந்து ஒரு 500 மீட்டர்லாம் சொல்ல முடியாது, கரெக்டா அளந்து பார்த்தா கட்டாயமா 500 மீட்டர் கம்மியாத்தான் இருக்கும். நான் பிறந்து வளர்ந்த அந்த வீடு கோயிலுடைய மாடவீதிகளிலே ஒன்று, அதனால கோயிலுடைய கோவில் இருந்து தனியா இருக்கிற வீடுன்னு கூட சொல்ல முடியாது, கோயிலுடைய மாடவீதி பாகங்களில் ஒன்று. திருவண்ணாமலையிலே 7ஆம் பிரகாரம்னு சொல்வார்கள் அந்த மாடவீதிய, அந்த மாடவீதியிலே ஒன்று.
எல்லா முதியவர்களும் பெரியவர்களும் குளித்து விட்டு திருநீர் பூசி சிவசிவா சிவசிவான்னு சொல்லிட்டு கோவில்ல கதவு திறக்கிறதுக்காக வந்து நிற்பார்கள். அந்த ஹூ இஸ் ஹூன்னு சொல்லும் இல்லையா, அதாவது அந்த ஊர் பெரியவர்கள் அத்தனை பேரும் காலையில் அங்க ஆஜராயிருப்பார்கள். நினைக்கும் பொழுதே நெஞ்சு நிறைகின்றது. அங்க பேச்சே எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு கோவில் என்ன திருவிழா, எல்லாமே பரமசிவனை சார்ந்தே இருக்கும். என்னுடைய பாட்டனார் ஒருத்தர், தாத்தாவினுடைய தம்பி, அவருக்கு பேரே எக்ஸ்பிரஸ் தாத்தான்னு பேர், எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பேர் அண்ணாமலை, நிக்நேம் வந்து எக்ஸ்பிரஸ் சொல்லுவாங்க. காரணம் என்ன, எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல வீட்டில இருந்து நேரா கோவிலுக்கு வருவாரு, தரிசனம் பண்ணிட்டு எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்லயே திரும்ப போவாரு, அதனால அவர் எக்ஸ்பிரஸ் சொல்லுவாங்க. ஒரு நாள் கூட அண்ணாமலையாரை தரிசனம் செய்யாமல் அவர் இருந்ததில்லை. தினந்தோறும் ஆலயத்திற்கு செல்லுதல் பழக்கத்தை அழித்ததே டிவி சீரியல் தாங்க. டிவி சீரியலை கொண்டு வந்ததனால் ஆயிரக்கணக்கான ஆலயங்களிலே ஒரு கால பூஜை நிகழாமல் மாலை விளக்கேற்றி வழிபாடு நிகழாமல் ஆலயங்கள் பலவும் அழிந்ததற்கான காரணம் டிவி சீரியல். எதற்காக இழந்தோம் இந்த மிகப்பெரிய இனிமையான சமுதாயத்தை? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் அந்த நேரத்தில் திருவண்ணாமலையிலிருந்து எல்லாருமே ஜீவன் முக்தர்கள் ஆயிட்டாங்கன்னு சொல்ல வரல, ஆனா பல பேர் ஜீவன் முக்தர்கள் ஆவறதுக்கான அருமையான நாகரீகம் இருந்தது. மீண்டும் அந்த ஜீவன் முக்த நாகரீகத்தை மலரச் செய்தே தீர வேண்டும். அது ஒன்றுதான் மனிதனை அடுத்த பரிமாண வளர்ச்சிக்குள் கொண்டு செல்வதற்கான ஒரே வழி. மனிதன் அடுத்த பரிமாண வளர்ச்சிக்குள் செல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது. வாருங்கள், ஜீவன் முக்த சமுதாயம் செய்வோம், ஜீவன் முக்த நாகரீகம் செய்வோம். ஒவ்வொரு சர்வஞ்ஞ பீடத்தையும், திருவண்ணாமலை அருணாச்சல சர்வஞ்ஞ பீடம், புதுவை சர்வஞ்ஞ பீடம், தஞ்சாவூர், மதுரை ஷியாமலாபீட சர்வஞ்ஞ பீடம், ஒவ்வொரு சர்வஞ்ஞ பீடத்தையும், காஞ்சி காஞ்சி சர்வஞ்ஞ பீடம், காசி சர்வஞ்ஞ பீடம், ஒவ்வொரு சர்வஞ்ஞ பீடத்தையும் முழுமையாக மலர வைப்போம். வாருங்கள், அதன் மலர்ச்சி ஜீவன் முக்த விஞ்ஞானத்தையும், ஜீவன் முக்த ஞானத்தையும், ஜீவன் முக்த விஞ்ஞானத்தையும், பரமசிவ ஞானத்தையும், பரமசிவ விஞ்ஞானத்தையும் நாம் வாழ்வோம், உலகை வாழ வைப்போம். ஆழ்ந்து கேளுங்கள், பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ விஞ்ஞானத்தையும் உங்கள் எல்லோருக்கும் உலகத்திற்கு பகிர்ந்து அளிப்பது, பெருங்கருணையோடு உலகத்திற்கு வழங்குவது, எல்லோருக்கும் அளிப்பது, இது பகிர்ந்து கூட அளிக்க வேண்டியதில்லை, மொத்தத்தையும் மொத்த பேருக்கும் கொடுக்க முடியும். ஏன்னா 100 வாழைப்பழம் இருந்தாதான், 100 வாழைப்பழம் இருந்து 100 பேர் இருந்தா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு வாழைப்பழம் தான் கொடுக்க முடியும், பகிர்ந்து தான் கொடுக்க முடியும். ஆனா பரமசிவ ஞானம் அப்படி இல்லை,
நூறு யூனிட் இருந்தா 100 பேர் இருந்தா 100 பேருக்கு 100 யூனிட்டையும் கொடுக்க முடியும். காரணம் என்னன்னா இது குறையாதது சக்தி. இந்த பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ விஞ்ஞானத்தையும் உங்கள் எல்லோருக்கும் வாரி வழங்குவதென்று முடிவெடுத்திருக்கின்றேன். நாளையிலிருந்து டூவே மூலமா யார் வந்தாலும் அவர்களுக்கு பவர் மேனிஃபெஸ்டேஷன் சயின்ஸை நானே நேரடியாக கிளாஸ் எடுத்து நீங்க பவர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண வைக்கிற அந்த வகுப்பை நானே எடுக்கப் போகின்றேன். நாளையிலிருந்து காலை மாலை இரண்டு சத்சங்கத்தின் போதும் நேரடியாக பவர் மேனிஃபெஸ்டேஷன் டூ வே சென்டர்ஸ் எல்லாருக்கும் டூ வே ஜூம் கனெக்ஷனும் டூ வேவும் இலவசமாக அளிக்கப்படுகின்றது. உங்கள் எல்லோருக்கும் இந்த பவர் மேனிஃபெஸ்டேஷன் வகுப்புகள் எடுக்கப்படும் கண்ணாடியும் கம்ப்ளீஷன் பண்றதுக்கான கண்ணாடி பவர் மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான தேங்காய் போன்ற பொருட்கள் அதே மாதிரி உங்க செல்போன் பேட்டரி இல்லாத செல்போன் எடுத்துட்டு வந்துருங்க. காரணம் என்னன்னா ஒரு பொருளை வச்சு மூவ் பண்றதுக்கு ஸ்மூத் ஃப்ளோர் வேணும். பேட்டரி தான் செல்போன் தான் பெஸ்ட். செல்போனோட சர்ஃபேஸ் தான் ஸ்மூத் ஃப்ளோர் பெஸ்ட் ஸ்மூத் ஃப்ளோர். ஆனால் சில பேர் சந்தேகப்படுறாங்க நாம அதில் பேட்டரியை போட்டு வைப்ரேட் பண்ணி மூவ் பண்றோமான்னு. அதுக்காக தான் பேட்டரி எடுத்துட சொல்றேன். பேட்டரியோ சார்ஜோ இல்லாத ஜஸ்ட் எம்டி செல்போன் ஃப்ளோருக்காக மட்டும்தான் அது ஸ்மூத் ஃப்ளோருக்காக மட்டும்தான் அதை யூஸ் பண்றமே தவிர வேற எந்த ஃப்ராடு பண்றதுக்கும் இல்லை. இந்த பொருட்களோடு எல்லோரும் ஒன்று திரண்டு விடுங்கள். நாளையிலிருந்து இருமுனை காணொலி காட்சி வழியாக வருகின்ற எல்லா அன்பர்களுக்கும் நேரடியாக சக்தி வெளிப்பாடு நிகழ்வு பற்றி வகுப்புகள் எடுத்து நீங்கள் சக்தியை வெளிப்படுத்துவது என்னுடைய பொறுப்பு. யுவர் பவர் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் பரமசிவ சக்தியை வாழ்வதும் வெளிப்படுத்துவதும் என் பொறுப்பு. நாளையிலிருந்து துவங்குவோம். தயாராக வாருங்கள். நாம் எல்லோரும் நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள்.